இப்படிலாம் இந்த புரிதல்லாம் எனக்கு வந்துருச்சு, இந்த எண்ணம் எனக்கு எப்படி எப்படி நான் பயப்படலாம், எப்படி எனக்கு டென்ஷன் வரலாம், எப்படி எனக்கு எரிச்சல் வருது, இந்த எரிச்சல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சி அதில் உட்காந்து அது மேலே உட்காந்து வருத்தப்படுறது, திருப்பியும் அதை நான் நினச்சி கவலைப்படுறது. ஸோ இது எந்த இதில் சேர்ப்பீங்க? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எப்படின்ட்டு. ஏன்னா அது வந்து என்ன வர்றது விட்டுணும், அதை பற்றி நினச்சி ஃபர்தராக அதையே சிந்திக்கிறது வந்து திங்கிங் தாங்க அந்த விஷயத்தை பற்றி. கரெக்டு. ஸோ எண்ணம் வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டே தான் இருக்கும், அதை நம்ம பொருட்படுத்த தேவையே இல்லை. நம்ம செயல் என்னவோ அதில் நோக்கி போக வேண்டியதான் நம்மளோட வேலை. அதை உட்காந்து நீங்கள் சரி பண்ணணும்னு அதை திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்க, அதுதான் திங்கிங், அதுதான் வந்து பிரச்சனையாக முடியுது. அது வந்து வெளியில் இருக்கிற செயலுக்காக திங்க் பண்ணிக்கலாமே தவிர, உள்ளே நான் எப்படி டென்ஷன் ஆனால் எப்படி கோபம் வருது, எப்படி ஏன் எரிச்சல் வருது அப்படின்னு நினைக்கிறது வந்து பிரச்சனையில் தான், திருப்பியும் அது குழப்பத்தில் தான் இருக்குன்றது தான். ஓகே, அப்புறம் கொடுத்துட்டிங்களா? ஓகே. அப்புறம் அவங்க பேசும்போது அறிவு மனசு அப்படின்னு ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் என்ன யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அறிவு வந்து நம்மளா யோசிக்கிறது, மனம் வந்து தானாக இயங்கிறது, அது அதில் நம்ம எதுவும் தலையிடுவோம். அறிவு வந்து யோசிக்கிறது, அது நம்மளா திங்கிங் மாதிரி. ஆமாம், மனசுன்றது அதில் எல்லா எண்ணங்கள் உணர்வுகள்லாம் வர்றத விஷயம். ஆமாம், அறிவுன்றது இருக்கிறது, அறிவுன்றது அதை சிந்திச்சு அது ஒரு முடிவு எடுத்து இது பண்ணணுமா வேணாமா அப்படின்ட்டு செய்கிற விஷயம். தேங்க்ஸ். சரி, திருப்பி அடுத்த கேள்வி பதில் கொஞ்ச நேரம் கழிவு. ஆமாம், ஆல்ரெடி அறிமுகப்படுத்தியாச்சு. இப்போ நீங்கள் மறுபடியும் அடுத்த சில உதாரணங்களை சந்திக்க போகிறீங்க ஜீவனி மொழியா, ஓகேவா? கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் அட்டென்ஷனோட கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, நீங்கள்லாம் யாருன்னு உங்களுக்கே ஒரு காமிக்க போகிறார். நான் யாருங்கிறது தான் பெரிய பிரச்சனை. அந்த நான் யாருங்கிறாங்கல்ல, அந்த நான் யாருங்கிறத தான் ஜீவனி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். சரியா, போகலாமா? சாப்பிட்டு கிப்டெலாம் கொஞ்சம் ரெஸ்ட்டில் தான் இருக்கிறீங்க, வேறு ஒன்றும். ரைட், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டாச்சா? நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? ஓகே. இந்த கேள்வி சம்மந்தப்பட்ட ஒரு கதை இருக்குது. வேதத்தில் வந்து ஒரு கதை இருக்குங்க. ஒரு ஆற்றங்கரையில் ஒரு ஞானி உட்கார்ந்துருக்கார். அன்னைக்கு அவர் விரதமாக இருக்கார். உட்காந்துட்டு ஆற்றங்கரையில் உட்காந்துருக்காரு. இந்த தயிர் வெண்ணெய் இதெல்லாம் விற்பனைக்காக வந்து கிராமத்திலிருந்து வருவாங்க, வந்து விற்றுட்டு மணி திரும்பி போவாங்க. அவங்க வந்து ஆற்றை கடந்து வந்து விற்றுட்டு திரும்ப போகும்போது என்ன ஆச்சுன்னா, வெள்ளம் அதிகமாக வந்துருச்சு, ஆற்றுல வந்து கரை புரண்டு தண்ணி ஓடுது. அவங்களால திரும்ப வீட்டுக்கு போக முடியல. வீட்டுக்கு போக முடியாதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்க்குறாங்க. அந்த கரையில் வந்து ஒரு ஞானி உட்காந்துருக்காரு. அன்னைக்கு அவர் விரதமாக உட்காந்துருக்காரு. ஆனால் ஒரு பசி, அவர்கிட்ட போய், சாமி நாங்கள் வந்தோம், திரும்பி வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா தண்ணி ஓவராக ஓடுது, இதிலிருந்து எப்படி நாங்கள் கடந்து போகிறதுன்னு தெரில, எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்களேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவர், நான் நல்லா பசியாக இருக்கேன், உங்ககிட்ட ஏதாவது மீதி இருக்கான்னு கேட்குறாரு. வெண்ணெய தயிரெலாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் கொண்டாங்கன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்றாரு. திருப்தியாக சாப்பிட்டார். சாப்பிட்டு அந்த ஆற்றுக்கிட்ட போய் கேட்குறாரு, ஆரே, நான் விரதம் இருப்பது உண்மையானால் இவர்களுக்கு வழிவிடு அப்படிங்கிறார். உடனே ஆறு வந்து வழிவிட்டுருது. இவங்க அந்த பெண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. சரின்ட்டு அவங்க போயிடுறாங்க. இதுதான் அந்த கதை. இது வேதத்தில் ஒரு கதை சொல்கிறாங்க. என் கேள்வி என்னென்னா, இப்போ நான் உங்ககிட்ட கேட்டேன், நல்லா சாப்பிட்டீங்களா அப்படின்னு. எல்லாருமே நல்லா சாப்பிட்டேன்னு நீங்கள் சொல்கிறது உண்மை தான். இப்போ அந்த ஞானிக்கிட்ட கேட்ட உடனே அந்த ஞானி வந்து,
நான் விரதம் இருப்பது உண்மையானால் வழிவிடுங்கிறாரு. ஆறு, வழிவிடுது. இது உண்மையா, அவர் பேசுனது உண்மையா பொய்யா, இது எதையோ ஒரு தத்துவத்தை விளக்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு கதை. அந்த தத்துவம் என்னங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்ககிட்ட கேட்குறேன், அவர் பொய் சொன்னாரா உண்மை சொன்னாரா? உண்மையா? ஞானியின் மேல் இருக்கிற ஒரு நம்பிக்கையினால் நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, அவர் உண்மை சொன்னாருன்னு சொல்லிட்டீங்க. சந்தோஷம், உண்மைதான். அடுத்து விரதம் இருந்தேன்னு சொன்னாலும் உண்மைதான். ஓகே, உண்மை சொல்லியிருக்கார். இப்போ நம்ம வந்து காலையிலிருந்து பார்த்துட்ருக்குறோம், இந்த புரிதல்னா என்னன்னு பார்த்துட்ருக்குறோம். இந்த புரிதல் எதற்காக, எதற்காக இந்த புரிதல்னா, இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ளார ஒரு அகசரணாகதி நடக்கணும். இப்போ ஒரு நாள் நான் ஞானம் கொடுக்குறேன் வாங்கன்னு சொல்லினே நம்மளாம் வந்திருக்கிறோம். ஒரு நாள் நான் ஞானமா அப்படின்னு வந்துட்டோம். உண்மையில் இது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா, பல ஆண்டுகளாக தவம் இருந்து யோக பயிற்சிகள் பண்ணி எவ்வளவோ வருஷத்துக்கு அப்புறம்தான் கோடான கோடி பேர் தேடுதலில் எங்கோ ஒருத்தர் ஞானமடைவாங்க. இப்படி தான் இதுவரையும் நடந்துகிட்ருக்கு. அப்படிங்கும்போது உங்களை கூட்டு வந்து உட்கார வச்சு ஒரு நல்ல ஞானம் அப்படின்னா இது என்ன அர்த்தம்? இப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள வரலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பல ஆண்டுகளாக தவம் இருந்து பயிற்சி பண்ணாங்கள்ல, அவங்களாம் என்ன ஆனாங்க அப்படின்னா, முயற்சியினுடைய உச்சம் வரலும் முயற்சி பண்ணி ஒரு எல்லையில் தன்னுடைய இயலாமையை ஒத்துக்கிட்டு ஒரு அகசரணாகதி அடைஞ்சாங்க. அங்கே பக்தியினுடைய உச்சம் வந்து சரணாகதி. ஆன்மீகத்தில் சொல்கிறோம்ல பக்திங்கிறோம், பக்தின்னா என்ன? நிறைய அனுஷ்டானங்கள் இருக்குது. நீ அதை கொடு, நான் இதை செய்கிறேன், நான் இந்தந்த நடைமுறை படுத்துகிறேன், நீ என்னை காப்பாற்று, இதுதான் பக்தி. அதை விட உயரமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சரணாகதி. சரணாகதியில் வந்து, சரணாகதியில் தான் என்னென்னா, நம்ம வந்து ஒப்புவிக்கிறோம். எங்கே? இறைவன்கிட்ட ஒப்புவிக்கிறோம். இப்போ இப்படி வந்து தியானம் பண்ணி ஞானத்துக்காக முயற்சி பண்ணவங்கள்லாம் ஒரு கட்டத்தில் தன்னை ஒப்புவித்து அகசரணாகதி அடைந்தார்கள். இவ்வளோ நாள் பயிற்சி பண்ணதுனால அவங்க ஞானம் அடையலை, பயிற்சியினுடைய முடியாமல் கடைசி கட்டத்தில் தன்னை ஒப்புவித்ததால், சரணாகதி அடைந்ததால் ஞானம் அடைந்தாங்க. இப்போ நாம் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களெல்லாம் கூட்டு வந்து உட்கார வச்சு, இதெல்லாம் முடியாது, மனசை ஒன்றும் பண்ண முடியாது, மன உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாது, முடியாது முடியாதுன்னு எங்கெங்கெல்லாம் மேலே முடியாத விஷயமோ இப்போவே உங்களை அகசரணாகதி அடைய வைக்கிறோம். காலையிலேருந்து நடந்துட்டுருக்கிற விஷயம் அதுதான். எல்லோருடைய முயற்சி என்னென்னா, நீங்கள் உங்களுக்குள்ளார அகசரணாகதி அடைய வைத்ததன் மூலம் உங்களுக்கு வந்து விடுதலையை கொடுக்குறோம். எப்போ நம்ம சரணாகதி ஆகிறோமோ அங்கே ஸ்டார்ட் ஆகிறது தான் விடுதலை. சரணாகதினா என்ன? நம்முடைய மனசினுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிறது தான் சரணாகதி. அப்போ இந்த புரிஞ்சிக்கிறதன் மூலமாக நமக்கு அகசரணாகதி அடைகிறோம். அந்த அகசரணாகதி அடையிறதுனால நம்முடைய இயற்கையான இயக்கமான, நேச்சுரலான இயக்கமான விடுதலைங்கிறது இயங்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதாங்க விஷயம் நடக்குது. இதனால தான் ஒரு நாளில் இல்லை, நீங்கள் எந்த வினாடி அகசரணாகதி அடைகிறீங்களோ அந்த வினாடி உங்களுக்கு விடுதலை. அவ்வளோதாங்க. இப்போ சரணாகதி அடைகிறதுன்னா என்ன? நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். சரணாகதிக்காக பயிற்சி முயற்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சரணாகதியே கிடையாது. பயிற்சி முயற்சியால் சாதனைகளை சாதிக்கலாம், சரணாகதியை ஒருபோதும் அடைய முடியாது. எங்கே நம்மளை ஒப்பு கொடுக்குறோமோ, எங்கே வந்து நம்முடைய பயிற்சி முயற்சிகள்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு கைவிடுறோமோ அந்த இடம் தான் சரணாகதி. இப்போ சொல்லுங்கள், அப்போ வந்து விடுதலைக்கு ஞானத்துக்கு பயிற்சி தேவையா? அவங்க பயிற்சி பண்ணி கடைசியில் தோற்று போய் சரணாகதி அடைஞ்சாங்க. இப்போ நம்ம உங்களை கூட்டு வந்து உட்கார வச்சு மனசு எப்படி இயங்குது, அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு உங்களுக்கு புரிய வச்சு உங்களை அகசரணாகதி அடைய வைக்கிறோம். அதுதான் நடந்துகிட்ருக்கு. இந்த புரிதலை தான் நம்ம பல கோணங்களில் கொடுத்துட்ருக்குறோம். ஞான புரிதல், அகம்புறம், சிந்தனையும் சிந்திப்பும், ஏதோ ஒரு கோணத்தில் உங்களுக்கு புரிய வைக்கிறோம். சரணாகதி அடைந்து விடுதலை அடைஞ்சால் மட்டும்தான் நாம் அதுக்கப்புறம் தான் வாழவே ஆரம்பிக்கிறோம். அது வரலும்
நம்முடைய வாழ்க்கைங்கிறது பார்த்திங்கன்னா நினைவுகளோடையும் போராட்டங்களோடையும் இருந்துட்டுருக்கு. ஒரு முழுமையான வாழ்வு அப்படிங்கிறது விடுதலைக்கு பிறகே நிகழ்கிறது. அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையே ஆரம்பிக்குது. இது ஒரு வந்து மறுபிறப்பு மாதிரி. இது இப்போ புரிஞ்சிக்கிறத வந்து எத்தனையோ கோணங்களில் பார்த்தோம் காலையிலேருந்து. அப்படி ஒரு கோணம்தான் நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால ஏற்படக்கூடிய கோணம். இது வந்து ஒரு புதிய கோணம். நான் யாருங்கிறதுக்கு உங்களுக்கு விட கிடச்சிடுச்சு அப்படின்னா விடுதலைக்கான விட கிடச்சிடுச்சின்னு அர்த்தம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கோணம். எவ்வளோ புரிதல் ஏற்பட்டால் கூட கடைசியாக வந்து இந்த நான் யாரில் கிளியர் ஆகும்போது தான் நமக்கு எல்லா ஒட்டுமொத்த எல்லா சந்தேகங்களும் தீரும். எத்தனையோ கருத்து உள்ள வச்சுட்ருக்கிறோம். புதுசாக சொன்னால் கூட நீங்கள் சந்தேகம் கேட்டுகிட்டே இருப்பீங்க, தாராளமாக சந்தேகம் கேட்பீங்க. இந்த புரிதல் கிடைத்தால் ஒட்டுமொத்த சந்தேகமும் காணாமல் போகும். அந்த சப்ஜெக்ட் தான் பேச போகிறேன். ஆனால் சாப்பிட்டுல உட்காந்துருக்குறோம், அப்படியே உண்ட மயக்கம் எல்லாத்துக்கும் இருக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய சோதனை என்னென்னு கேட்டிங்கன்னா, உண்ட மயக்கத்துலேயும் உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? எனக்கு ஒரு சோதனை. அப்படி உங்களை புரிய வைக்கிறது நான் என்ன பண்ணணும்? ஏன்னு கேட்டிங்கன்னா, ரமண மகரிஷி வந்து இந்த கேள்வியை தான் எல்லாத்திலையும் கேட்டார். அந்த கேள்வியின் மூலம் அவன் அவனை புரிஞ்சிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் அவனுடைய நோக்கமே. இப்போ நான் உங்களை வந்து இந்த சப்ஜெக்டுக்குள்ளே வரப்போகிறேன். இப்போ நான் மட்டும் பேச போகிறது அல்ல, உங்கள்கிட்டையும் கேள்வி கேட்க போகிறேன். என்னுடைய கேள்வி என்னென்னா, உங்களுக்குள் நீங்கள் நான் யார் என்று கேட்டுக்கொண்டால் என்ன பதில் சொல்வீர்கள்? கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு பேராவது உங்கள் பதில் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கொடுங்க. அதாவது உங்களுக்குள் நீங்கள் நான் யார் என்று கேள்வி கேட்டுக்கொண்டால் என்ன பதில் சொல்வீர்கள்? நான் யாருன்னு சொல்கிறது மாதிரி நான் யார் இல்லைன்றதை சொல்லிடுறேன். மிச்சத்தில் நீங்கள் ஏதாச்சும் வச்சிங்க. நான் உடம்பு கிடையாது, நான் மனசு கிடையாது, நான் புத்தி கிடையாது, எதுவுமே கிடையாது, உயிர். அடுத்த பதில். நான் யாருன்னு பொதுவாக கேட்டால் என் பேர் சொல்லுவேன், சங்கர் தாம்பாரத்துலேருந்து வரேன். அது இன்னொரு சொல்லிடுறேன். நமது என் பேர் ஜீவமணி அப்படின்னா அது என் பேர். நான் மனிதன் அப்படின்னா என்னுடைய உயிரினத்தினுடைய இனத்தினுடைய பேர். நான் அதெல்லாம் கேட்கல. உணர்வு ரீதியாக நீங்கள் யார், அது என்ன கேள்வி கேட்குறேன்னா, நான் இருக்கிறேன்னு எனக்கு ஒரு உணர்வு இருக்குல்ல, எனக்கு கஷ்டம்லாம் வருது, நான் துன்பப்படுறேன், நான் அப்படி கஷ்டப்பட்டேன், இப்படி கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறோம்ல, அந்த இருப்பு உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அந்த உணர்வை பற்றி நான் கேட்குறேன். நீங்கள் உணர்வு ரீதியாக உங்களை யார் என்று உணர்கிறீர்கள், அதுக்கான பதில் மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னும் யாராவது பரவாயில்ல சொல்லுங்கள், தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கய்யா. இறைநிலையின் ஒரு பகுதி. இறைநிலையின் ஒரு பகுதி. இறைநிலையின் ஒரு பகுதி. இன்னும் வேறு ஏதாவது என்ன சொல்ல வர, உணர்வு ரீதியாக நாம யார் இந்த சனத்தில்? உணர்வு ரீதியா ஜீவமணியின் உரையை கேட்பவர் நீங்கள், கரெக்டா? சரி, இப்போ நீங்கள் சாப்பிடும்போது யார், சாப்பிட்டு கொண்டிருப்பவர். வீட்டில் இருக்கிறீங்க, வீட்டில் வந்து வாழ்க்கை துணை, கணவன் வந்து மனைவியை பார்க்குறாங்க, மனைவி வந்து கணவனை பார்க்குறாங்க வச்சுங்க. இப்போ வந்து மனைவியை பார்க்கும்போது மனைவி தெரிகிறாங்க, அப்போ மறைமுகமாக தன்னை கணவனாக ஃபீல் பண்ணுறாங்க, கரெக்டா? கரெக்டாக ஒத்துக்கிறீங்களா? இப்போ நம்முடைய குழந்தையை பார்க்கும்போது நம்ம வந்து என்ன ஆயிடுறோம், அப்பாவாக மாறிடுறோம். அப்போ வந்து நமக்கு இப்போ நம்ம யாருங்கிறத நிரந்தரமாக ஒரு உருவம் சொல்ல முடியுமா? நிரந்தரமாக நமக்கு ஒரு நான் இதுதான் அப்படின்னு நிரந்தர உணர்வு ஏதாவது இருக்கா? இல்லை, இல்லை தானே? சரி, நம்ம தண்ணி இருக்குல்ல, தண்ணி குடிக்கிற தண்ணி இருக்குல்ல, தண்ணியின் வடிவம் என்ன? மைக்கங்க, மைக்க. தண்ணியின்
நிரந்தர வடிவம் என்ன? என்னென்ன பார்த்து எதில் ஊற்றுறோமோ அதனோட வடிவத்தை அது பெறுதுங்க. அதுக்கு நிரந்தர உருவம் கிடையாது, வடிவம் இல்லை. ஆமாம், தண்ணிக்கு இதுதான் வடிவம்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. சரி, இப்போ தண்ணியை ஒரு டம்ளரில் ஊற்றுறோம். அதான் சொல்கிறேன், எந்தெந்த வடிவத்தில் பாத்திரத்துலனோ அதுக்காகத்த வடிவத்தை எடுக்குது. என் கேள்வி என்னென்னா, இது அம்மா சொன்னது எல்லாத்தையும் புரியுது இல்லை? தண்ணிக்குன்னு நிரந்தர வடிவம் எதாவது இருக்கா? தண்ணிக்கு நிரந்தர வடிவம் எதுவும் கிடையாது, கரெக்டுங்களா? என்னங்க? அதோட தன்மை இருக்கும், அது அது சொல்ல முடியாது. தண்ணிக்குன்னு ஒரு நிரந்தர வடிவம் இல்லை. நான் இப்போ என்ன கேட்குறேன், டம்ளரில் ஊற்றுனோடனே டம்ளரின் வடிவம் வருதில்ல, டம்ளரால் தண்ணிக்கு வடிவமா, தண்ணியால் டம்ளருக்கு வடிவமா? டம்ளர்னால தான் தண்ணி வடிவம் பெறுது, கரெக்டுங்களா? இப்போ டம்ளர்லேருந்து தண்ணி ஒரு சொம்பு ஊற்றுறோம்னு வச்சுக்கிங்க, என்ன ஆகும்? அவன் வடிவம் என்ன ஆகும்? சொம்பாக மாறிடும். இப்போ நமக்கு இந்த சூழ்நிலையால் ஒரு அனுபவம் ஏற்படுதில்ல, இந்த அனுபவத்தால் தானே நமக்கு ஒரு நான் உருவாகுது, கரெக்டுங்களா? இதில் ஏற்றுக்க முடியுதா எல்லாராலையும்? நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படுது, அந்த அனுபவத்தினால் ஒரு நான் உள்ள உற்பத்தி ஆகுது, அந்த நானை தான் அனுபவிப்பவன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஒரு அனுபவம், அந்த அனுபவம் யாருக்கு ஏற்படுதோ அவன் வந்து தன்னை அனுபவிப்பவனாக உணர்றான், கரெக்டுங்களா? இந்த இரண்டும் சேர்ந்தது தான் ஒரு முழுமை. அனுபவமும் அனுபவிப்பவனும் இணைஞ்சது தான் ஒரு முழுமை. இரண்டையும் பிரிக்கவே முடியாது. நைட்டு நம்ம தூங்குறோம், கனவு வருது. கனவு வருதுங்களா? கனவுல நானும் இருக்கிறேன், என் நண்பர்கள் இருக்கிறாங்க, நான் ஒரு ஊருக்கு போகிறேன், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது பஸ்ஸில் பயணிப்பவனாக நான் நினைக்கிறேன். அங்கே போய் ஒரு மலை மேலே ஏறுறேன், திருவண்ணாமலைக்கு போகிறேன். திருவண்ணாமலையில் மேலே போகும்போது மலை ஏறுபோனா நினைக்கிறேன். அப்புறம் ஆசிரமத்துக்கு போகும்போது ஆசிரமத்துக்கு போகிறோம்னா நினைக்கிறேன். எனக்கு வந்து பாத்திரங்கள் மாறிக்கிட்டே இருக்குது, எத்தனையோ நபரை பார்க்குறேன். இது எல்லாமே யார்? எல்லாமே என்னுடைய எண்ணத்தினுடைய முதலீடு தான். எண்ணம் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம், கரெக்டுங்களா? அது புரியுதா உங்களுக்கு? நம்முடைய எண்ணம் தான் எல்லாத்தையுமே காட்டுது. அங்கே அனுபவிப்போனும் ஒன்று தான், அனுபவமும் ஒன்று தான். அது கனவுல மட்டும் இல்லைங்க, நடைமுறையிலையும் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, அனுபவமும் அனுபவிப்பும் சேர்ந்து தான் நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்குறோம். இது வந்து பிரிவே இங்கே கிடையாது. அது உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுதா? இல்லைன்னா விளக்கங்களோடு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. முதல்ல ஒரு சொல்கிறேன் நான், எந்த ஒரு அனுபவம் வந்தாலுமே எப்போ நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணுறோமோ, ஐடென்டிஃபை பண்ணும்போது அனுபவிப்பவங்க வந்துடுவோம். அனுபவிப்பவன் இல்லாத அனுபவம் கிடையாது. எந்த அனுபவம் வந்தாலுமே அங்கே வந்து அனுபவிப்பவன் வந்துடுவான். அதே நேரத்தில் அனுபவம் இல்லாத அனுபவிப்பவனும் கிடையாது. நீங்கள் எந்த சனத்திலெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அப்போ எல்லாமே உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குதுன்னு அர்த்தம். அனுபவம் இல்லாத நேரமே கிடையாது. அனுபவம் இல்லாத நேரத்தில் நானும் இருக்காது. கனவே இல்லாத தூக்கம் தூங்குறீங்க, அங்கே நான்கிற உணர்வும் இருக்காது. எப்போ அனுபவம் வருதோ அப்போ மட்டும்தான் அனுபவிப்பவனும் கூடவே வந்துடுவான். உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன். அம்மா, நீங்கள் இந்த பேனா வச்சுருக்கீங்கள, இப்போ வந்து பேனா உங்களுடைய பொருள், நீங்கள் பேனாவை உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம்ல, சொல்லலாமா? அவங்க பேனா வச்சுருக்காங்க, பேனா அவங்களுடைய பொருள், அவங்க யார்? பேனாவை உடையவர்கள்.
இப்போ என் கேள்வி என்னென்னா, பேனா அவங்கக்கிட்ட இருக்கிறதுனால பேனாவே உடையவர்களாக இருக்கிறாங்களா, இல்லை அவங்க பேனா உடையவர்களாக இருக்கிறதுனால பேனா அவங்ககிட்ட இருக்கா? கேள்வி புரியுதா? பேனா இருக்கிறதுனால தான் பேனா உடையவர்களாக இருக்காங்க. இப்போ என்கிட்ட ஒரு கார் இருக்குன்னா, கார் இருக்கிறதுனால தான் நான் காரை உடையவனுங்கிற பேர் எனக்கு வருது. நான் காரை உடையவன்கிற பேர் இருக்கிறதுனால எனக்கு கார் வரல. இது புரியுதா உங்களுக்கு? இதில் எல்லாருமே புரிஞ்சிட்டிங்களா? ஓகே. இப்போ அனுபவம் வந்ததுனால தான் அங்கே அனுபவிப்புனே வந்திருக்கிறான். ஆனால் நம்ம பொதுவாக என்ன நினச்சிட்ருக்குறோம், மக்களுடைய மைண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான்கிறது நிரந்தரமாக இருக்குது, இந்த நானுக்கு எல்லா எண்ணங்களும் வந்து போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். கரெக்டுங்களா? நான் இருக்கேன், நான்கிறது சாஸ்துவமாக நிரந்தரமாக நிலையானதாக உனக்கு உள்ளே இருக்குது, எனக்கு வந்து பயம் வருது போகுது, கவலை வருது போகுது, கோபம் வருது போகுது அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். இது தப்பா ரைட்டா? தப்பா? இந்த இதில் தப்புங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா நீங்கள்? இல்லை இதில் சரிங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. நான் கேட்ட கேள்வி பாருங்கள். நான் சொல்கிறது என்ன சொல்கிறேன்னா, நான் ஒருத்தர் நிரந்தரமாக இருக்கேன், எனக்கு பல அனுபவங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு, எனக்கு வந்து பயம் வருது, கவலை வருது, கோபம் வருது, எல்லாம் வந்து வந்து போயிட்டுருக்கு, நான்கிறது நிரந்தரமாக இருக்கேன் அப்படின்னு நாம் எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க. இது தவறா சரியா? இது டவுட் இருக்குங்களா? கேளுங்க. இல்லை எனக்கு என்னதுன்னா, இந்த செஷனை மட்டும் நான் எப்படி எடுக்கணும்னு நினைக்கிறேன்னா, உங்களுக்கு எங்கே டவுட் வருதோ அப்பயே கேட்டுருங்க. ஏன்னு கேட்டால், நீங்கள் டவுட்டு வந்தும் கேள்வி கேட்க வேணான்னு முடிவு பண்ணி கடக்க விட்டிங்கன்னா, அடுத்து நான் பேசுகிறது உங்களுக்கு புரியாது. இதில் நீங்கள் சந்தேகம் இல்லாமல் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, மறுபடியும் நீங்கள் உங்களுக்கு இதில் சந்தேகமே வராது. இதுவே ஒரு உறுதி முகாமாகவும் அமைஞ்சிரும். அதுக்காக தான் நான் கேட்குறேன். டவுட் இருக்கா உங்களுக்கு? கேளுங்க. அப்படி மைக் கொடுங்க. அம்மா, இது வந்து ஒரு ஓப்பன் செக்ஷன் மாதிரி, நீங்கள் ஃப்ரீயாக கேளுங்க. கேட்டால் தான் நல்லாயிருக்கும். இல்லை, நீங்கள் சொல்கிறது புரிஞ்சிருக்கு. உங்களுக்கு எப்படி புரியுதோ நான் புரிய வைக்கிறது. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நம்ம நினைக்கும் போது அதுதானே நான் அனுபவிச்சேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா இருக்கு. அதாவது நீங்கள் சாப்பிடும் போது இருக்கிறேன்னு ஒரு உணர்வு இருக்குல்ல, நீ உள்ள ஒருத்தர் இருக்கிறாருன்னு ஒன்று இருப்பு உணர்வு இருக்குல்ல, அது வந்து சாப்பிடும்போது சாப்பிடுபவரா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஆ, ஃபீல் பண்ணிட்டேன். அப்போ நீங்கள் சாப்பிடுவீங்க. இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறவங்க அந்த அனுபவம் மாற மாற அந்த அனுபவத்திற்கு தகுந்த அனுபவிப்புன்னு வந்து உள்ளே வந்துடுவோம். ஓகேங்களா? அனுபவிப்போன்னு ஒருத்தர் நிரந்தரமாக இருந்துக்கிட்டு அவனுக்கு வந்து பல அனுபவங்கள் வரல. சனத்துக்கு சனம் எப்படி அனுபவம் மாறுகிறதோ அப்படி அனுபவிப்புன்னு மாறிக்கிட்டே இருக்கான். இதில் உங்களுக்கு டவுட் இருக்கா? இந்த நான்கிற உணர்வுல இதுதான் அது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள்? இப்போ ஒரு கோமாவில் ஒரு பர்சன் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு எந்த அனுபவமும் கிடையாது. ஸோ அங்கே நான் யாருன்றதும் அவங்களுக்கு கிடையாது. அதாவது கோமாவில் செயல்பட முடியல, ஆனால் எண்ணங்கள் ஓடுதுன்னா கோமான்றதே அவங்களுக்கு மைண்டு செயல்படலைன்னு வச்சுக்கிங்க. அங்கே நான்கிற உணர்வு இல்லை. அதுதான். அப்போ ஒரு கோமாவில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற பர்சன்ன்றவங்க யாருமே இல்லை. ஆமாம், நான் கிடையாது. எங்கே அனுபவம் வருதோ அப்போ அனுபவிப்பனும் கூடவே வந்துடுவான். இதை வந்து பிரிக்கவே முடியாது. அனுபவம் தனியாக, அனுபவம் தனியாக பிரிக்கவே முடியாது. இது ரெண்டும் சேர்ந்து தான் வரும். ஆ, ஐயா நீங்கள் கேள்வி கேட்டால் தான் சந்தோஷம். டிசார்டர் டிசார்டர் ஆகியிருக்காங்கல்ல, பைத்தியமாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நான் உண்டா? உண்டு. அதான் கேட்குறேன். அவங்களுக்கு எப்படி பைத்தியம் ஆகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பைத்தியம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, சொல்கிறோம் தப்பாக நினச்சிக்காதுங்க, எல்லாருமே ஒரு வகையான மென்டல் இதில் தான் இருக்கிறோம். ஓகேங்களா? யார் வந்து பைத்தியம் இல்லை அப்படின்னா, யார் ஞான தெளிவு அடைஞ்சிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் மன ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு அர்த்தம். மன ஆரோக்கியம்தான் ஞானம். எல்லாருமே மென்டலி கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் கண்டினியூவாக உங்களுடைய வேகம் வந்து ஒரு 1000 எண்ணத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க,
இந்த பைத்தியத்தினுடைய வந்து ஒரு நாலு எண்ணத்தில் மட்டும்தான் இருப்பாங்க, நாலு விஷயத்தில் மட்டும்தான் சிக்கிட்டு இருப்பாங்க, சுழலில் இருப்பாங்க. அந்த நாலு விஷயத்துக்கு உண்டான நான் அவங்கக்கிட்ட இருக்கும். நாம் வந்து பல விஷயத்தை சிந்தனை பண்ணிகிட்ருப்போம். எதெல்லாம் நீங்கள் பிடிச்சி வைக்காமல் எப்போ நீங்கள் வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த விடுதலை இயக்கத்தில் இருக்கிறீங்களோ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்களெல்லாம் இப்போ ஆரோக்கியமாக இருக்கீங்க, ஏன்னா காலையிலேருந்து ஞானத்தை உங்களுக்கு கொடுத்தாச்சு, நீங்களாம் ஞானி ஆகிட்டீங்க. இருந்தாலும் இப்போ என்ன பண்ணுறோன்னா ஞான புரிதலை ஒரு உறுதிப்படுத்துகிறோம், உங்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. இந்த கேள்வி மூலம் உறுதிப்படுத்துகிறோம். ஏன் இதை நான் வந்து ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வகுப்பு அப்படின்னு சொல்கிறேன்னா, காலையிலேருந்து வகுப்பு நினச்சி இல்லைங்களா, உள்ளே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டா மைண்டு ஃப்ரீ ஆகிடுங்கிறமில்ல. இந்த மாதிரி கேம்ப் அட்டன் பண்ணவங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேங்க, எனக்கு வந்து கோபம் வந்துச்சு, அது ஒன்றும் பண்ண முடியாது, விட்டா போயிடுன்னு எதிர்பார்த்தேன், போகவே இல்லைங்க. நானும் விட்டா போயிடுன்னு பார்த்தேன், போகவே இல்லை அப்படிங்கிறாரு. அவர்கிட்ட சொன்னேன், போனாலும் சரி போகணுனாலும் போ சரின்னு இருங்க, அதுதான் கரெக்டு. விட்டா போயிடுன்னு எதிர்பார்த்தீங்கன்னா கூட மறைமுகமாக எதிர்பார்க்குறேன்னு அர்த்தம், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு விட்டுறது தான். அவர் சொன்னார்ல, கண்ணாடி வச்சு பார்க்குறது, கண்ணாடி எப்போ பார்த்தாலும் உருவம் தெரிஞ்சிட்டே இருக்குது, நீ கண்டுக்காம விட்டா போயிடும் அப்படி கண்டு மட்டும் போயிட்டாங்க. போயிடுச்சா நெட்டி பார்க்குறேன் அப்படி எட்டி பார்க்குறாங்க, மறுபடியும் உருவம் தெரியுது, இல்லை தெரியுதுங்களே அப்படிங்க. ஏங்க எட்டி பார்க்குறீங்க, எட்டி பார்த்தா தெரியும். அது மாதிரி அவர் வந்து விட்டா போயிடுன்னு நினச்சா போடுங்கிறாரு. அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, தண்ணி ஓடுது, ஓடுற தண்ணியில் இந்த பேப்பரில் கப்பல் செஞ்சு விடுவாங்கள்ல, விட்டால் மெத கொட்டா போயிட்டுருக்க முடியல, அது மாதிரி நினச்சிட்ருக்காங்க. நான்கிறது அப்படி இல்லை, அந்த ஓடுற தண்ணியில் ஒரு துளி தான் நான், நாமளும் பிரவாகமாக தான் போயிட்டுருக்கோம். எப்போ அனுபவம் பிரவாகமாக போய்கொண்டிருக்கிறதோ அனுபவிப்பவனும் கூடவே பிரவாகமாக போயிட்டு தான் இருக்கும், நிரந்தரமாக யாரும் கிடையாது. நீங்கள் வீட்டில் அம்மாவாக இருக்கும்போது உங்களுக்கு பல சிந்தனை வரும், இப்போ அது மறந்தே போயிருப்பீங்க, இப்போ அங்கே இருக்கிற நான் வேறு, இங்கே இருக்கிற நான் வேறு. அம்மாவாக இருக்கும்போது தான், ஆனால் பையன் அதை கேட்டானே, அதை இதை செஞ்சு கொடுக்கணுமே, ஆனால் வீட்டுக்காரர் அதை சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் எப்போ ஞாபகம் வரும். நீங்கள் அம்மாவாக இருக்கும்போது தான், மனைவியாக இருக்கும்போது தான் அது ஞாபகம் வரும். இப்போ அந்த நான் நீங்கள் இல்லை, இங்கே ஒரு விளக்கத்தை கேட்க உட்காந்துருக்கக்கூடிய ஒரு நான் இருக்குது, இந்த நான்கிறது மாறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் நாலஞ்சு கோரிக்கையை வச்சுருப்பீங்க ஒரு இடத்துல, உங்கள் ஆஃபீஸ்லேயே வச்சுருக்கீங்க, இப்போ நீங்கள் வேற ஆள், அந்த கோரிக்கை ஞாபகமே இருக்காது, நீங்கள் போன உடனே அது வரலாம். அனுபவம் மாற மாற அனுபவிப்பவன் மாறிக்கொண்டே இருப்பான். இதை ஏற்றுக்கிறீங்களா, இது கிளியரா? ஓகே, என் வேலையே முடிஞ்சிச்சுங்க, நான் வேறு மூணுலையும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்து இது கிளியர் ஆச்சுன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ என்னன்னா, எனக்கு வந்து பயம் வருது, இந்த பயம் எனக்கு பிடிக்கலை. யாருக்கு பிடிக்கலை? பயத்தால் உருவான பயப்படுபவனுக்கு பயம் பிடிக்கவில்லை. பயப்படுபவன் உருவானதே பயத்தால் தான் உருவாகிருக்கிறான். இது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு பயம் வந்ததால் தான், பயங்கிற அனுபவத்தை ஐடென்டிஃபை பண்ணதுனால தான் அவன் பயப்படுவனாக மாறி இருக்கிறான். அந்த பயப்படுவன் என்ன சொல்கிறான், பயம் எனக்கு பிடிக்கல, பயத்திலிருந்து எப்படியாவது வெளியேறணும். லாஜிக்கே அடிக்குது தானே, இந்த இடம் புரியுதா? நமக்கு ஒரு கோபம் வருது, கோபம் வந்தோடனே நம்ம யாராகிடுறோம், கோபப்படுவோம்னா மாறிடுறோம். ஆனால் ஒரு கொள்கை வச்சுருக்கிறேன், கோபம் மோசமான குணம், எனக்கு வரவே கூடாதுன்னு. ஆனால் யார் சொல்கிறா, கோபத்தால் உருவான கோபப்படுவோம் என்ன சொல்கிறான், எனக்கு கோபம் வேணாம் அப்படிங்கிறான். நடைமுறை சாத்தியம் இல்லாதது இது, புரியுதுங்களா? தலை கொஞ்சம் வேகமானா நானும் சீக்கிரமாக முடிச்சிருவேன் நான். ஐயா உங்களுக்கு டவுட் இருக்கா, புரியுதுல்ல? நம்ம உணரக்கூடிய அனுபவத்தால் உணரக்கூடிய அனுபவிப்போம் எல்லாருமே எல்லாமே நிரந்தரம் இல்லாமல் தோன்றி மறையக்கூடிய நான். இந்த நானை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னது, டோட்டலாக நம்முடைய போராட்டமே ஒரு அர்த்தமற்றது. இப்போ எவ்வளோ நேரம் பார்த்தோம், இயலாமையை பற்றி பார்த்தோம், மனசை வச்சு பண்ண முடியாது, எப்படி முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கணும்ல. நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் அனைத்துமே அதற்கு தகுந்த அனுபவிப்பும் உருவாக்கிக்கிட்டே இருக்குது. அந்த அனுபவிப்பவன் தான் தனதனுடைய விருப்ப விருப்பம் அது மேலே காட்டுறான். அதாவது அனுபவம் என்பது நிஜம், அனுபவத்தால் உருவான அனுபவிப்பவன் என்பவன் நிழல், நிழல் வந்து நிஜத்தை எதிர்த்துட்டு இருக்குது. இது நடைமுறை சாத்தியம் இல்லாதது. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த நான்கிறது நிரந்தரமில்லாத ஒன்று,
அனுபவத்தால் வரக்கூடியதுன்னு புரிஞ்சிட்டோம்னாவே என்ன ஆகுதுங்க, நம்முடைய போராட்டமே டோட்டல் அவுட். இங்கே தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல. இந்த அனுபவிப்பவனாகிய நான் தன் விருப்ப விருப்பை காட்டாமல் இருந்தான்னா அவனுக்கு எப்பயுமே துன்பமே வராது. இவனுடைய விருப்ப விருப்பினால தான் எல்லா துன்பமும் வந்துட்டுருக்கு. இந்த முரண்பாடு தான் பிரச்சனையே உண்டாகுது. இதுதான் ஒட்டுமொத்த மன போராட்டத்துக்கும் காரணமே இதுதான். புரியுதுங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? நாம் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சட்டத்திட்டம் இருக்குல்ல, அந்த சட்டத்திட்டத்தை கட்டுப்படலைன்னா என்ன ஆகும், தண்டனை உண்டு. அமெரிக்கா போனீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு ரூல்ஸ், நம்ம நாட்டில் ஒரு ரூல்ஸ். இதெல்லாம் என்னென்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கு மாறுது. நாம் என்ன பண்ணுறோம், நம்ம மனசுக்கு ஒரு ரூல்ஸ் போடுறோம், ஒரு சட்டத்திட்டம் வகுக்கிறோம். என்னென்ன, இந்த எண்ணம் வரணும், இந்த எண்ணம் வரக்கூடாது, இது இதெல்லாம் வரலாம், இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி சட்டத்திட்டம் போடுறோம். நமக்கு எங்கே ரைட்ஸ் இல்லையோ அங்கே போய் நம்ம சட்டத்திட்டம் போடுறோம். அது கேட்குமா? கேட்காது. என்னாவது அங்கே தான் முரண்பாடு. நாம் நினைக்கிறது ஒன்று, நம்ம மனசில் நடக்கிறது ஒன்று. அப்போ அங்கே தான் நமக்கு என்னாவது முரண்பாடு ஆகுது. இந்த முரண்பாடு தான் அடிபட்டு நமக்கு வந்து பிரச்சனையாக மாறுது. இது புரியுதுங்களா உங்களுக்கு? சார் உங்களுக்கு புரியுதா சார்? கொஞ்சம் புரியல. அவர் கேட்டதுக்காக சொல்கிறேன் நான். டென்ஷன் நல்லதா கெட்டதா? கெட்டது. அது ஒருத்தர் உட்காந்து தியானம் பண்ணலான்னு உட்காந்தார். உட்காந்தவுடனே ரொம்ப இறைச்சலாக சத்தமாக இருக்குது, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஒரு காட்டில் போய் உட்காந்து அமைதியாக உட்காந்தான்ட்டு ஒரு காட்டுக்குள்ளே போய் உட்காடுறாரு, கண்ணை மூடி உட்காடுறாரு. இவர் உட்கார நேரத்தில் அந்த பக்கமாக ஒரு இளம் பெண் ஒரு நடன பயிற்சிக்காக போயிட்டுருக்காங்க. அப்படி போகும்போது இவர் வந்து சரி இது நம்ம கண்ணில் படுறது டிஸ்டர்பன்ஸ் ஆகும் சொல்லி கண்ணை கட்டிக்கிறாரு. கண்ணை கட்டிட்டு தியானத்தில் உட்கார்றாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு காலில் கொலுசு போட்டு போகுதா, சத்தம் வருது. அந்த பொண்ணு தான் போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சி கண்ணை முடிக்கிட்டு யோசிச்சுட்டுருக்கிறாரு. ஏடா பெரிய இம்சையாக இருக்குது, மனசை அமைதிப்படுத்தி தியானம் இருக்கலான்னு பார்த்தா கொலுசு சத்தம்லாம் வருதுன்ட்டு காதுக்கு பஞ்சு வச்சுக்கிறாரு. நல்லா பஞ்சு வச்சுக்கிட்டு கண்ணையும் கட்டியாச்சு, காதுக்கும் பஞ்சு வச்சாச்சு. அந்த கொலுசு சத்தமும் கேட்கல. ஆனால் மல்லிப்பூ வாசம் வருது. ஒருவேளை அந்த பொண்ணு மல்லிப்பூ வச்சுட்டு தான் போகும், இப்போ தான் போகுதாட்டிருக்குதே அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி இது பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சு எடுத்து வாசம் மட்டும் உள்ளே போகாமல் இருக்கிற மாதிரி ஒரு பஞ்சு வச்சுக்கிறார். கண்ணை கட்டியாச்சு, காதை பொத்தியாச்சு, மூக்கையும் அடைச்சாச்சு. உட்காந்துருக்கார், சத்தமும் கேட்கல, பூ வாசமும் வரல, கண்ணுலேயும் தெரியல. உட்காந்துருக்கார். ஆனால் டைம் ஆனே போயிருக்கோம், ஆனால் எனக்கு வந்து இதெல்லாம் அடைச்சதுனால தெரியலன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ தான் யோசிக்கிறாரு, கண்ணை கட்டியாச்சு, காதை அடைச்சாச்சு, மூக்கை பொத்தியாச்சு, மனசை எதை வச்சு கட்டுறது, மனசில் என்ன வருது அப்படின்னு பார்க்குறாரு. மனசை கட்ட முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். எப்போ நம்ம கட்ட முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறோமோ அப்போவே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கட்டுற வேலையிலேருந்து கை எடுத்துருவோம். கட்டுற வேலையிலேருந்து கை எடுத்துன்னு என்ன ஆகும், நம்ம ஃப்ரீ ஆகிடுவோம். ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, விடுதலை விடுதலைங்கிறமே யாருக்கு விடுதலை? மனதிலிருந்து மனதுக்கு விடுதலை, வேறு ஒன்றுமே கிடையாது. இது ஒரு சுய முரண்பாடு. மனசுக்குள்ளேயே மனசு வச்சு லாக் பண்ணி வச்சுருக்கிறோம். மனசுலேருந்து மனசுக்கு தான் விடுதலை, வேறு ஒன்றும் கிடையாது. எப்படி விடுதலை? ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறதுனால ஏற்படும். கண்ணாடியை பார்த்து சண்டை போட்டுகிட்டே இருக்கிறோம். அதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எப்போ விடுறோமோ
கண்ணாடியிலிருந்து நம்ம எண்ணத்தை விலகிடுறோம், நம்ம கவனம் மாறிடுது, அதுலேருந்து நம்ம விடுதலை கிடைச்சிது. அதுதான் நடக்குது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஏதாவது டென்ஷன் நல்லதா கெட்டதான்னு ஒரு உதாரணம் வச்சுக்கோமே. ஒருத்தர் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறார், எனக்கு டென்ஷன் வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது, பயம் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறார். அதிர்ஷ்டவசமாக கடவுள் ஒரு முன்னாடி தோன்றி வரம் அளித்தோம், இனி உனக்கு டென்ஷனும் ஏற்படாது, பயமும் ஏற்படாது, கவலையும் ஏற்படாது, இது கோபமும் ஏற்படாதுன்னு சொல்லிடுறாரு. ஓகே. பக்கத்தில் ஒருத்தர், அவர் நண்பர் வர்றார், அவர் திடீர்னு ஒரு உடல்நலக் குறைவால் ஆட்டை பிடிச்சி உழுவுறாரு. என்ன ஆகுறாரு, எனக்கு நெஞ்சு வலிக்குது, என்னால் வந்து எப்படியாவது என்ன பண்ண, இவன் பார்த்துட்டு சிரிக்கிறார். அப்படியா, இவர் டென்ஷனே ஆகல, பயமும் ஆகலை, போயிடுவாரோன்னு பயமும் ஆகலை, என்ன ஆகும், என்னப்பா உனக்கு அப்படி இருந்தால் சௌரியமாக இருந்தால் படுன்னு விட்டு அவர் என்ன வர்ற, போய் சேர்ந்துடுவார். நமக்கு வரக்கூடிய உணர்வுகள் எல்லாமே நமக்கு நம்முடைய புறத்தை நிர்வாகம் செய்கிறதுக்காக தான் வருதே தவிர நமக்கு கஷ்டப்படுத்த வரல. பேங்க்கில் பணத்தை ட்ரா பண்ணிட்டு வரோம், ஒரு திருடன் வந்து டக்குன்னு கத்தி கச்சி பிடிங்கிட்டு ஓடுறோம், நம்ம ஒரு பயம் பதட்டம் இதாகுது, கத்துறோம், யாரும் ஹெல்ப் வாங்க ஹெல்ப் வாங்கன்னு கத்துறோம், என்ன ஆகுது, அக்கம் பக்கம் வந்து துரத்தி பிடிச்சி, எப்படி தான் நமக்கு வேகம் வருதுன்னே தெரில, அவனை பிடிச்சி அவனை அந்த பணத்தை வாங்கிட்டு அவனை போலீஸ் ஒப்படைக்கிறோம். இது எப்படி நடக்கும், நமக்கு உணர்வுன்னு ஒன்று வெளிப்பட்டால் தான் அதை வெளியவே செயல்பட முடியும். ஒன்றும் இல்லைங்க, காலில் ஒரு கட்டு போட்டுருது, வலி, மெதுவாக நடந்து போயிட்டுருக்குறோம், நடக்கவே முடியல, ஒரு நாய் துரத்துது, அப்புறம் தான் பக்கத்தில் சொல்கிறேன், ஏங்க அது வெறிநாய்ங்க, கடித்தவனெலாம் தீந்தான்னு சொல்கிறாங்க, கால் கட்டாவது வலியாவது, அப்படி வேகமாக ஓடி அஞ்சடி செவிர் இருக்கிறத அப்படி ஜம்ப் பண்ணி எகிறாரு. அவர்கிட்ட போய் ஃப்ரெண்டு கேட்குறாரு, நீ எப்படியா நீ எகிர்ன அப்படிங்கிறாரு, தெரியலையே, இல்லடா அஞ்சடி உயரத்தை ஏறணும்னா நீ இவ்வளோ விசை கொடுத்து இந்த இடத்துல அழுத்தி உன் உடம்பை தூக்கி அப்படி இருந்தாலும் போடணும், எப்படி கணக்கு போட்டா அப்படிங்க, இந்த கணக்கில் நாமளாக போட்டோம். நமக்கு ஏற்பட்ட பய உணர்வு நம்ம ஆள் மனசில் செயல்பட்டு நம்மளை செயல்பட வைக்குது, வைக்குதா இல்லையாங்க. நீங்கள் பயமே வேணான்னு சொன்னால் எப்படி நீங்கள் செயல்படுவீங்க, வாழ்க்கைன்னா பயம் இருக்கணும், கோபம் இருக்கணும், டென்ஷன் வரணும், எல்லாம் வரணும், ஆனால் அதை நிர்வாகம் பண்ணுறது நமக்கு வேலை இல்லை, நமக்கு ஹெல்ப்புக்காக வருது. நான் வந்துங்க டெக்ஸ்டைல்ஸில் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், எக்ஸ்போர்ட் ஃபேப்ரிக் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கேன் சேலத்தில், சென்னைக்கு நிறையா சப்ளை பண்ணுறேன், எப்படியும் 15 நாளைக்கு ஒரு தடவை சென்னை வந்துடுவோங்க. எங்கள் பிஸ்னஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா 45ஆம் நாள் நாங்கள் வந்து டிஸ்பேச் பண்ணிடணும், டிலே ஆச்சுன்னா ஏர் ஃப்ரைட் எங்களுக்கு போட்டுருவோம், லாபத்துக்கு போய் லாஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ், என் பிஸ்னஸுக்கு டென்ஷன் சொந்தம், எங்களுக்கே சொந்தமானது தான் அது. நாங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, தொழில் ஐயாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி, இந்த புரிதல் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பெரிய பிரச்சனையாக இருக்குதுப்பா, இந்த டென்ஷன் தான்பா எல்லாத்துக்குமே தலைவலி, இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது, சம்பாரித்ததே போதும், எடுத்து வச்சுட்டு இருக்கிறத வச்சு நிம்மதியாக இருக்கணும், எங்கேயோ போய் அமைதியாக உட்காந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு அடிக்கடி வரும். ஏன்னா டென்ஷனை நிர்வாகம் பண்ணி டென்ஷன் போன பாடு இல்லை, எங்கள் எனர்ஜி தான் போகுது. இந்த புரிதலுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, டென்ஷன் இப்பயும் வருது, லேட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு வீவர் தப்பு பண்ணுறாரு, தரையில் நேராங்கள்ல, அவங்க லேட் பண்ணிட்டாங்க, உடனே டென்ஷன் ஆகுது, என்ன பண்ணுறோம், செயலில் காட்டுறோம், உடனே அந்த வார்ப்பை கட் பண்ணி இன்னொருத்தங்கிட்ட கொடுத்து டபுள் கூலி கொடுத்து அதை ஓட்டி டைமுக்கு முடிச்சிட்றோம், பெரிய லாஸ்லேருந்து நாங்கள் தப்பிச்சிட்றோம். செயலில் அடுத்து என்ன செய்யணுங்கிற முடிவுக்கு வந்துடுறோம். இதனால் என்ன ஆகுது, டென்ஷன் ஹெல்ப்புக்கு வருது, நான் டென்ஷனை நிர்வாகம் பண்ணல, என் ஹெல்ப்புக்கு வந்துட்டு மறைஞ்சிடுது. நீங்கள் நிர்வாகம் பண்ணாத எல்லா உணர்வுகளுக்கும் ஆயுள் அரை வினாடி மட்டுமே, நீங்கள் நிர்வாகம் பண்ணுறதுனால தான் அதனுடைய ஆயுள் நீடிக்குது, சரி பண்ணலான்னு கலக்கிறதுனால தான் அது நீடிக்குதே தவிர நீங்கள் செயலுக்கு பயன்படுத்திட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ அந்த டென்ஷனில் போராடிட்டு இருந்தப்போ இருந்த டர்ன் ஓவரோட டபுள் மடங்கு டர்ன் ஓவர் பண்ணுறோம், டென்ஷனை மெயின்டைன், டென்ஷனை நிர்வாகம் பண்ணாமல் வேலை செஞ்சிட்ருக்குறோம், டென்ஷன் உதவிக்கு வந்துட்டு போயிட்டுருக்கு. இந்த புரிதல் அடைந்தவர்கள் வந்து வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான ஒரு அனுபவம் ஏற்பட்டாலும் சரி, ஈஸியாக அதை கடந்து வந்துடலாம். நீங்கள் எதெல்லாம் போராடலையோ அதெல்லாம் ஈஸியாக கடந்து வந்துடுவீங்க.
உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய உதவி இருக்கும் அப்படின்னா அந்த புரிதல் தாங்க இருக்கும். வாழ்க்கைக்கு தொழிலுக்கு மட்டும் இல்லை, குடும்பத்தில் எங்கே வேணால் எடுத்துக்கோங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஈஸியாக கடந்துடலாம். நீங்கள் எதையும் போராட மாட்டீங்க, வெளி வேலையை தான் பார்க்க போகிறீங்க, அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வேலையை செய்ய போகிறீங்க, ஈஸியாக வந்துடலாம். இன்னொன்று, இங்கே யாராவது ஃபேமிலியாக வந்திருக்கீங்கன்னா அவங்களுக்குலாம் என்னுடைய வாழ்த்துக்கள். யாராவது சிங்கிளாக வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பாதி கிணறு தான் தாண்டிருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையும் அடுத்த ஞான முகாமுக்கு வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ண சொல்லுங்கள். ரெண்டு பேர் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா, ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கையும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம்முடைய புரிதல், நம்முடைய இங்கே அக சரணாகதி தான் நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்குது அப்படின்னா எல்லா பிரச்சனையிலிருந்து நம்ம மீட்டு வைக்குது. இன்னொன்று சொல்லணும்னா, புரிஞ்ச ஞானிகள் எல்லாருமே தஞ்சாவூர் பொம்மைகள் மாதிரி. என்னடா அது தஞ்சாவூர் பொம்மைன்னு பார்க்குறீங்களா? தஞ்சாவூர் பொம்மை இருக்குல்ல, எப்படி வேணால் சரிச்சு போடுங்க, ஆடி நேராக நின்றுக்கும், பார்த்துருக்கீங்களா? உங்களை யார் எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் சரிங்க, சீக்கிரத்துலேருந்து வெளியே வந்துடுவீங்க. எவ்வளோ பெரிய கஷ்டமாக வேணால் இருக்கட்டும், அதுலேருந்து அடுத்து என்ன செய்யணுங்கிறதுக்கு வந்துடுவீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த புரிதல் தான். இந்த புரிதல் இல்லாதவங்க தான் உள்ளுக்குள்ளே சண்டை போட்டு சண்டை போட்டு சிக்கலில் மாட்டுறது. ஒருத்தர் நம்மளை திட்டிருப்பான், அறிவு இருக்கான்னு கேட்டான்னு வச்சிங்களேன், அவன் கேட்டது ஒரு தடவை தான், அதுவும் வந்து 10 செகண்டில் முடிச்சிட்டான். நீங்கள் 1000 தடவை அதை சிந்தனை பண்ணி, 1000 தடவை உங்களை ஒருத்தன் திட்டுனா என்ன ஆவீங்களோ அதை ஆகி அதுக்கான ரசாயன மாற்றம் உடம்புல நிகழ்ந்து அந்த அளவு பாய்ச்சிருவீங்க. இன்னொரு விஷயங்க, ஹோமியோபதி மருத்துவம் இதில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அதனுடைய அடிப்படை தத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மனம் இயங்குது பார்த்தீங்களா, மன எந்த மாதிரி எண்ணங்கள் எந்த மாதிரி உணர்வுகள் வெளிப்படுதோ அதற்கு தகுந்த ரசாயன மாற்றம் வந்து நம்ம உடம்புல நிகழ்ந்துட்டுருக்கு. அந்த ரசாயன மாற்றம் தான் வந்து நம்ம உடம்புல வந்து தேவையற்ற ரசாயன மாற்றமெல்லாம் தேவையற்ற நோய்களை கொடுக்குது. ஒரு குறிப்பிட்ட எண்ணம் உங்களுக்கு தொடர்ந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, என்னாகும், அந்த குறிப்பிட்ட ரசாயனம் சுரந்து சுரந்து நோயை உற்பத்தி பண்ணிடும். இந்த புரிதலினால் பல நோய்கள் தீர்ந்துருக்கு. எப்போ நீங்கள் வந்து உங்கள் அகத்தை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அது விடுறீங்களோ, அது பிரவாகமாக இயங்கும்போது தேவையற்ற ரசாயன மாற்றம் மாறுவது மாறாமல் ஆரோக்கியமாக இருக்குது, உடம்பே அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுது. இது பலர் கண்கூடாக உணர்ந்திருக்காங்க. இது ஹோமியோபதி தத்துவம் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். நம்மளால் நமக்கு பல கேள்விகள் வரலாம், என்னென்னா ஒரு மோசமான எண்ணம் வருது, அந்த எண்ணம் என்ன வந்து மோசமான செயலில் ஈடுபடுத்தி விடாதா? நீங்கள் திங்கிங்காக மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். எதெல்லாம் வேணாம் வேணாம் திங்க் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நடக்கும். அது அது பார்க்கல, அது பாட்டில் வருது. அதுக்கு நீ எந்த முக்கியத்துவமும் கொடுக்காத பட்சத்தில் எல்லாமே வந்து போகும் ஒரு உணர்வுகள் தான், இந்த ஆறு தான். இப்போ தண்ணி, ஒரு மழை தண்ணி எவ்வளோ தூய்மையான தண்ணி, அந்த தண்ணி ஒரு குட்டையில் தேங்கினா கூட அது மோசமான நீராக மாறிடும். ஆனால் எவ்வளோ சாக்கடைகள் வந்து ஆறில் கலக்குது, ஓடிட்டுருக்கிற ஆறில் பார்த்தீங்கன்னா எல்லா சாக்கடைகளும் கலக்குது, என்ன ஆகுதுங்க, தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக்குது. ஆறு ஓட ஓட தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக்குது. கோயிலில் புனித நீராக எடுக்கிறதே அந்த ஆறை தான் எடுக்கிறாங்க, ஆற்று தண்ணி தான் எடுக்கிறாங்க. நீங்கள் எந்த உணர்வு நல்ல உணர்வுன்னு நீடித்தாலுமே அது உங்களுக்கு பாதிப்பை தான் கொடுக்கும். எல்லாமே தோன்றி மறையக்கூடிய உணர்வாக இருக்கிறவர்களும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்ககிட்ட ஒரு கேள்வி இப்போ கேட்குறேன், எந்தெந்த உணர்வு மோசமான உணர்வுன்னு நினைக்கிறீங்க? இது மோசமான உணர்வு ஏதாவது இருக்கா? அது போய் சொல்லுங்க. இல்லை, சரி, எந்த உணர்வு உங்களுக்கு இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே தேவையானதுதான். இப்போ எந்த உணர்வாவது சரியில்லைன்னு ஃபெயில் பண்ணிங்கன்னா அது உங்ககிட்டே தங்கிடும். எல்லா உணர்வும் ஓகே, எல்லாமே வந்து போகக்கூடிய உணர்வு தான் எப்போ நம்ம முடிவு பண்ணுறோமோ, எது வந்தாலும் நம்ம எது வந்தாலும் ஓகேன்னு எப்போ இருக்கிறோமோ எல்லாமே நம்ம மட்டும் என்ன ஆகும்,
பாஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அனுபவிப்பவன் போராடாத அனுபவம் கடந்து போய்கிட்டே இருக்கும். அனுபவிப்பவன், எந்த அனுபவிப்பவன் வந்து இந்த உணர்வு எனக்கு பிடிக்கலன்னு விருப்பெருப்பை காட்டுறானோ அதுதான் நீடிக்கும், அதுதான் வந்து நமக்கு பிரச்சனையே உண்டு பண்ணுது. ஏன்னா அந்த முரண்பாடே வந்து என்ன இருக்குது, அர்த்தமற்றது. அதை ஒன்று புரிஞ்சிட்டோம்னா நமக்கு எந்த கேள்வியுமே அடுத்து வரவே வராது. பொதுவாக கேள்வி எப்படி இருக்கு பாருங்கள், எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் வருது, எனக்கு மட்டும் ஏன் துன்பம் வருது, நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன், அப்படி கேட்குற ஆள் யார், அந்த நான் யார், என்ன கஷ்டம் வருதோ அந்த கஷ்டத்தால் உருவானவன் தான் அந்த நான். அந்த நானே கேட்டான்னா என்ன ஆகும், அவனுக்கு கேட்குற ரைட்ஸே கிடையாது. நம்ம உருவானதே அந்த அனுபவத்தால் தான் உருவாகிருக்கிறோம். இது புரியுதுங்களா உங்களுக்கு? இது ஏதாவது டவுட் இருக்கா? சரி, இப்போ இது உள்ள நடந்த நிகழ்ச்சி ஏதாவது டவுட் இருக்கா? அப்போ காலையிலேருந்து பேசுனாங்கல்ல, அதில் ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இல்லை. இதை ஒன்று புரிஞ்சிட்டிங்கன்னா, இந்த நான் யாருங்கிறத புரிஞ்சிட்டிங்கன்னா, நமக்கு ஒட்டுமொத்த பிரச்சனையுமே நமக்கு சால்வ் ஆகிடுது. எந்த கோபம் எது வந்தாலும் சரி, அதனால் உருவானவங்க தான் அந்த கேள்வியை கேட்பான். அங்கே கேள்வி கேட்குற ரைட்ஸே இல்லைங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறது தான் இங்கே நடக்கக்கூடிய சரணாகதி. எதை? ஆமாம். இப்போ நமக்கு வந்து நம் நண்பர்லாம் இருக்காங்க, நாமளும் இருக்கிறோம். நம்முடைய பார்வையில் நண்பர்கள் நல்லா இருக்காங்க, அவன்லாம் நல்லா இருக்கிறான், அவன் அப்படி இருந்தமே அப்படி இப்போ நல்லா இருக்கான், எனக்கு மட்டும் ஏன் அந்த கஷ்டம் வருது, நாம் ஒரு கஷ்டமான அனுபவத்தில் இருக்கிறோம், நம்ம மனசு வந்து பாதிக்கப்பட்டிருக்குது, ஒரு அனுபவத்தால் நம்ம மனசு பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த பாதிப்படைஞ்சதுனால எனக்கு மட்டும் அப்படி கஷ்டம் வருது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கிற ஆள் யார், அந்த கஷ்டம் வந்ததுனால அந்த அனுபவம் ஏற்பட்டதுனால வந்திருக்கக்கூடிய அனுபவிப்பு வந்து அந்த கேள்வி கேட்குறான். இது புரியுதுங்களா உங்களுக்கு? புரியல. ஆமாம், ஏன் நான் மட்டும் கஷ்டப்படுறேன்னு கேள்வி வருது. இது இந்த கேள்விக்கு பதில் வந்து, இந்த கஷ்டங்கிறது புறத்தில் இருக்குது அகத்தில் இருக்கா? நான் சொல்கிறேன், புறத்தில் ஏற்படுற அந்த நிகழ்வு நம்ம அகத்துக்கு பிடிக்கல, அதனால் அகம் கஷ்டப்படுது, புறத்தையும் கஷ்டமாக ஃபீல் பண்ணுது, கரெக்டுங்களா? இந்த பிடிக்குது பிடிக்கலன்னு விருப்பெருப்பிச்சு பேசுகிறேன் பார்த்தீங்களா, இதுதான் அங்கே பிரச்சனை உண்டாகுது. புறத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணால் மட்டும் போதும், அகம் கஷ்டத்தை பற்றி நம்ம யோசிக்கவே தேவையில்லை. தீர்க்க முடியாத புறப்பிரச்சனைகள் உண்டு, தீர்க்க முடியாத அகப்பிரச்சனை என்பது கிடையவே கிடையாது. இந்த புரிதல் வந்துருச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே ஒன்று தான், வேலை இருந்தால் வெளியே செய்ய போகிறோம், தீர்க்க வேண்டிய தீர்வு இருந்தால் வெளியே செய்ய போகிறோம், மீது செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த வாசகத்தை பாருங்கள், நான் என்ற உணர்வு நமது உணர்வுகள் அனைத்திற்கும் மையமாக வெளிப்படுகிறது, அதுவும் தோன்றி மறையும் இயல்பை கொண்டதே. நீங்கள் இவ்வளோ கஷ்டமாக இருந்தே நினைக்கிறவர்களும் உங்களுக்கு நீடிச்சிட்டு தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு விடும்போது தோன்றி மறையும் இயல்பை கொண்டதே, எல்லா உணர்வாக இருந்தாலும் தோன்றி மறையக்கூடியது தான் அது. அது எல்லாருமே என்ன நினைக்கிறோம், மகிழ்ச்சியா இருந்தா அதை நீடிக்கணும்னு நினைக்கிறோம், அது நீடிச்சா நல்லா இருக்கும், துன்பமா இருந்தா இது சீக்கிரம் அப்புறப்படுத்திட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறோம். இது ரெண்டுமே என்ன குறிக்குது அப்படின்னா, இன்ப நாட்டத்தை குறிக்குது. அகம் சார்ந்த இன்ப நாட்டம் தான் அனைத்து பிரச்சனைக்குமே காரணம். புறம் சார்ந்த இன்ப நாட்டம் இருக்கலாம், புறம் சார்ந்த இன்ப நாட்டத்தோடு விட்டுட்டிங்கன்னா அதுவும் சலித்து போய்விடும். ஆனால் அகம் சார்ந்த இன்ப நாட்டம் தான் எல்லா பிரச்சனையுமே நீடிச்சிட்ருக்கு. நீங்கள் துன்பம் வேணான்னு சொன்னாலும் சரி, இல்லை இன்பம் நீடிக்கணும்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே ஒரு வகையான இன்ப நாட்டம் தான். உள்ள வந்து நமக்கு ஒரு வேலையும் இல்லைன்னு நம்ம கையிற நிலையை புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் நமக்கு வேலையே, அது ஒரு தான் வேலை. ஆமாம், இல்லைங்க, திங்கிங் தானாக வந்தால் அது தாட்டுங்க, அதான் சொன்ன முடியல. நம்ம நீங்களாக திங்க் பண்ணால் தான் திங்கிங்கு, திங்கிங் தானாக வருது அப்படின்னா அது தாட்டு.
இன்னும் ஒரு எளிமையாக சொல்லிடுறேன் நான், தாட்னா என்ன திங்கிங்னா என்னங்கிறதுக்கு. எதெல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் இல்லையோ அதெல்லாம் தாட். எது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குதோ, எது நீங்களாக வில்ஃபுல்லாக பண்ணுறீங்களோ அதெல்லாம் திங்கிங். ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. சில பேர் கேட்பாங்க தாட் வருதுங்க, ஆனால் அந்த தாட்டை என்னை அறியாமல் நான் திங்க் பண்ணிடுறாங்கம்பாங்க, அதுவும் தாட்டு தான். உங்களுக்கு தெரிஞ்ச விட்டி, உங்கள் கைக்கு கண்ட்ரோல் வந்த விட்டி, எப்போ உங்களுக்கு தெரியுதோ அப்போ விட்டால் போதும். தெரியாதவர்களும் எல்லாமே தாட்டு தான். உங்களுக்கு தெரியுதில்ல, நம்மளை தெரியாமல் திங்கிங் போயிட்டோன்னு நினைக்கிறீங்களே, அதுவும் தாட்டு தான். எப்போ உங்களுக்கு தெரியுதோ அப்போ தான் திங்கிங். தெரிகிற வரைக்கும் தாட்டு தான். தெரியறதுக்கு முன்னாடி வரலும் தாட்டு தான். தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது திங்கிங். புரியல? ஐடென்டிஃபை ஆன விட்டு நீ இதை திங்கிங்காக மாறுது. அது அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தாட் இருக்குதுங்க, தாட் வரும்போது 100% தாட், தெரிய ஆரம்பிக்கும் போது தாட் 60%, திங்கிங் 40%, அப்புறம் இது 40%, அது 60%ஆக மாறும். இங்கே ஒன்றும் பண்ண முடியாது புரிஞ்சுக்கிட்ட விட்டு தாட் 0 ஆகிடும், திங்கிங் 100 ஆகிடும். அப்போ நீங்கள் திங்கிங் உங்கள் கையில் தான் இருக்குது, மேற்கொண்டு டெவலப் பண்ணலாமா வேணாமாங்கிறது நீங்கள் ஐடியா பண்ணிக்கணும். தேவையான திங்கிங், தேவையான தாட்டை வந்து டெவலப் பண்ணுங்கள். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் சென்னை நேற்று நைட்டு கிளம்பி வந்திருக்கிறோம், எனக்கு 4 நாள் முன்னாடி யோசனை வருது, தாட் வருது, என்னென்னு சென்னை சண்டே போகணும் அப்படின்ட்டு. அந்த தாட்டை நான் டெவலப் பண்ணி ட்ரெயின் டிக்கெட் எடுக்கலாமா இல்லை ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாமான்னு நான் திங்க் பண்ணுறேன். இது வந்து புறம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், இதுக்கு நம்ம திங்க் பண்ணி தான் ஆகணும். ஆனால் எனக்கு வந்து ஒருத்தர் பார்த்தோன்னே இருந்தாலும் அப்போ அப்படி பண்ணாலும் கோபம் வருது, இது எனக்கு இப்போ தேவையில்லாத தாட்டுன்னு வச்சுக்கிங்க, அதை நான் டெவலப் பண்ண தேவையில்ல. அது புதுசாக நீங்கள் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டு விட்டுருங்க. நீங்கள் திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணாதனால அது எல்லாம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் விடுதலை அப்படின்னா உங்கள்கிட்ட மறையணும்னு அர்த்தம் கிடையாது, எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம்னு அர்த்தம். உங்கள் கவனத்தை ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க, உங்கள் முயற்சிக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க, அதுவாக என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம். ஆமாம், அவ்வளோதான். ஆமாம், சரிதான். நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க, அப்படி நினைக்கும் போதும் நீங்கள் முடிவு எடுத்ததுக்கு அப்புறமாவும் அதே தாட் வந்தாலும் அது அப்போ திங்கிங் இல்லை, நம்ம ஒரு பேட்டர்ன் செட் பண்ணிட்டோம் நிறையா திங்க் பண்ணி திங்க் பண்ணி. ஸோ அது அதையுமே வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு புரிஞ்சுட்டு, அப்போ இவர் சொல்கிறார் இல்லையா எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோன்னு, அந்த மனநிலைக்கு போயிட்டீங்கன்னா அதுவாகவே ஃப்ரீக்குவென்சி கம்மியாகி ஆகி எங்கே திங்க் பண்ணுங்கிற ஒரு நாலேஜும் ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் வந்துடும். இனிஷியலாக எதுவுமே வந்து டக்குன்னு யூடர்ன் போட்டு நிற்கிற மாதிரியெல்லாம் நிற்காது, புரிதல் மட்டுமே போதும், செயல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஓகேங்களா? மைக் கொடுங்க. அனுபவிப்பவன்ங்கிறது தனியாக இல்லை, அனுபவம் ஏற்படும் போது தான் அனுபவிப்பவன் அப்படி சொன்னால், எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி தானே இருக்கணும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மேட்டரை ஒவ்வொரு விஷயத்தை ஒவ்வொரு கோணத்தில் அகத்த அளவில் அவங்க வந்து எப்படி அதை வந்து மதிப்பீடு பண்ணுறாங்க, அவங்க அந்தந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க செயல்படும் போது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நானாக தானே இருக்கிறான். ஆமாம், அப்போ முரண்பாடுகளும் மோதுதல்களும் இருந்துக்கிட்டு தானே இருக்கும். அதாவது ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க இயல்புபடி தான் இருக்கிறாங்க. ஒரே நிகழ்வு தான் நடக்குது, அது 4 பேர் பார்க்குறாங்கன்னா அந்த 4 பேருடைய இயல்புக்கு வெவ்வேறு மாதிரி இருக்கும், அது அது மாதிரி அவங்க அனுபவம் ஆகும். ஒரே நிகழ்வு ஒருத்தர் மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஒருத்தர் கஷ்டமாக இருக்கலாம், ஒருத்தனுக்கு எதுவும் இல்லாமல் சாதாரணமாக கூட இருக்கலாம். இது வந்து அனுபவம் ஏற்படுறது அவங்களுக்கு. நீங்கள் இங்கே என்ன, நீங்கள் இங்கே கேள்வி என்ன கேட்குறீங்க? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு தனிப்பட்ட நான் இருக்கிறதுனால தான் வெவ்வேறு இயல்புகள் இருக்குது. ஆமாம், அதான் நான் சொல்கிறேன். அப்போ நானுங்கிறது இருக்கத்தான் செய்யுது.
நான் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் இருக்குது, அந்த நானுக்கு வந்து என்ன தகுதி இருக்குதுன்னா புறத்தில் வேலை செய்கிற தகுதி மட்டும்தான் இருக்குது, அகத்தை நிர்வாகம் பண்ணுற தகுதி இல்லைன்னு நான் சொல்கிறேன். அந்த நான் உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நான் வந்து எப்படி வந்துச்சு, அனுபவத்தினால தானே வந்துச்சு நமக்கு. புரியல உங்களுக்கு? உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் புரியாதப்ப நீங்கள் கேள்வி கேட்காம விட்டுட்டீங்க. நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் பார்த்தீங்களா, உங்ககிட்ட மைக் இருக்குல்ல, மைக் இருக்கிறதுனால மைக்கை உடையவராக நீங்கள் இருக்கிறீங்க, கரெக்டுங்களா? மைக் உங்ககிட்ட உங்கள் கையில் இருக்கிறதுனால நீங்கள் மைக்கை உடையவராக இருக்கிறீங்க. இல்லை மைக்கை உடையவராக இருந்ததுனால உங்கள் கைக்கு மைக்கு வந்துச்சா? மைக்குங்கிறது அனுபவம்னு வச்சுக்கிங்க, அனுபவம் வந்ததுனால தான் அந்த அனுபவிப்புனா நம்ம தெரிகிறோம், நமக்கு தெரிகிறோம். தண்ணி இருக்கு இல்லைங்க, உதாரணம் தான் தண்ணி சொன்னேன் நான். தண்ணிக்கு நிரந்தர வடிவம் எதாவது இருக்கா? தண்ணி எந்த பாத்திரத்தில் ஊற்றுறமோ அந்த பாத்திரத்தினுடைய வடிவமாக மாறுதா இல்லையா? இப்போ நீங்கள் இங்கே இங்கே வந்து ஒரு ஞான முகாமில் கலந்து கொள்பவருங்கிறதா நீங்கள் இப்போ, வேறு யாருமே கிடையாது. நம்ம தண்ணியாக இருக்கிறதுங்கிறது வந்து நீரினுடைய இயல்பே வந்து திரவமாக இருக்கிறது தான், நீரினுடைய இயல்பு திரவமாக இருக்கிறது தான். அப்போ நம்ம இயல்பு வந்து விடுதலையாக இருக்கிறது. நீரை முயற்சி பண்ணுன்னா பனிக்கட்டியாக மாற்றிடலாம். இப்போ ஒரு பனிக்கட்டி பண்ணிட்டோம்னு வச்சுக்கிங்க, ஐஸ் ஆக்கிட்டோம், தண்ணி வந்து ஐஸ் ஆக்கிட்டோம், டம்ளரில் இருக்குது, அது ஐஸ் வடிவம் இருக்குது. இதை தூக்கி ஒரு அண்டாவில் போடுறீங்க, அது அண்டா வடிவம் ஆகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகலாம். அது உள்ள அது டம்ளராக தான் அண்டாக்குள்ள இருக்கும். இப்படி தான் பல பிரச்சனை வருது. நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், மேனேஜராக இருப்போம், வீட்டுக்கு வந்து மேனேஜராகவே இருப்போம், அங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. வீட்டுக்கு வந்து குடும்ப உறுப்பினராக மாறினா தான் பையன்கிட்ட அப்பாவாக நடந்துக்க முடியும், மனைவிக்கிட்ட கணவனாக நடந்துக்க முடியும். வீட்டுக்கு வந்து நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிற மேனேஜராகவே இருந்தீங்கன்னு வச்சுக்கிங்க, உங்களுக்கு பிரச்சனை தான். அது ஏன்னா நம்ம விடுதலையோடு இருந்தோம்னா எல்லா இடத்துக்கும் பொருந்துவோம். இப்போ தண்ணியை எந்த பாத்திரத்தில் வேணால் எந்த பாத்திரத்தில் வேணால் ஊற்றுங்க, அந்த பாத்திரத்தினுடைய வடிவத்தை அச்சு அசலாக எடுக்கும். நீங்கள் போராடாமல் விடுதலையில் இருந்தீங்கன்னா எங்கே இருக்கிறீங்களோ அங்கே உரியவராக நீங்கள் இருப்பீங்க. நம்ம ஐசாக மாறாமல் இருக்கிறதுக்கு தான் இவ்வளோ விளக்கம் கொடுக்குறோம். இல்லை சார், இப்போ ஒரு இயல்பு ஒருத்தருக்கு இருக்குது, இப்போ எனக்கு 10,000 ரூபா காணாமல் போச்சு, நான் அதை ஈஸியாக எடுத்துக்கிறேன். அது ஒரு துன்பத்தை கொடுத்தாலும் அது ஒரு அனுபவமாக நினச்சிக்கிட்டு விட்டுறேன். இன்னொருத்தர் அந்த 10,000 ரூபா போச்சேன்னு அதிலே வேதனையிலே இருக்கிறார். அப்போ அவர் வந்து துன்பத்தை அனுபவிக்கிறாரு, அது அவரும் அவருக்கும் ஒரு அனுபவம் ஏற்படுது, எனக்கும் ஒரு அனுபவம் ஏற்படுது. அப்போ இந்த அனுபவிப்பனுங்கிறது ஒவ்வொரு அனுபவிப்பனும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறாங்க, ஆனால் அனுபவம் ஒன்றாத்தான் இருக்குது, காணாமல் போனது ஒரே 10,000 ரூபா தான். இல்லை அனுபவமே வேறையாக இருக்குதுங்க. அவருக்கு வந்து 10,000 ரூபா தொலைஞ்சி பற்றி அக்கறை இல்லை, போனால் போதும் விடுறாரு. இன்னொருத்தருக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பாக இருக்குல்ல, பாதிப்பான அனுபவம் ஆகுதுல்ல ஒருத்தருக்கு. ஆக்சுவலாக என்ன நிகழுதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்குங்க. இந்த இயல்பை வந்து இயற்கை வந்து சமன்படுத்திக்கிட்டே இருக்குது, கஷ்ட நஷ்டங்களை கொடுத்து இயற்கை நம்மளை சமன்படுத்திக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து போராடி நம்ம இயல்பை மாற்றவே முடியாது. ஆனால் இயல்பு தன்னால் மாறிக்கிட்டு இருக்குது, நாளுக்கு நாள் மனிதர்களுடைய ஒவ்வொருத்தருடைய இயல்பும் தன்னால் மாறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் மாற்றுறதுக்கு கை வைக்கிறதுக்கு நம்ம ரைட்ஸே கிடையாது. அப்படி கை வைக்கும்போது தான் எல்லா பிரச்சனையும் வருது. இந்த புரிதலுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுங்க, நீங்கள் என்ன நினைப்பீங்க? கஷ்டத்தை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கும் போது என்ன ஆகும்? அது ஃப்ளோ ஆகிடும், உங்களை விட்டு போயிடும், போயிட்டே இருக்குது. அப்போ என்ன அடுத்த வந்து அதோட கம்மியாக கஷ்டம் வரும். இந்த புரிதலுக்கு அப்புறம் அனுபவிப்பவன் வந்து அனுபவத்தோடு போராடாத போது நாளுக்கு நாள் மாறி மாறி இயற்கையே தன்னுடைய இயல்பை மாற்றிக்கிட்டே கொடுக்கும். நம்ம போராட்டம் தான் வந்து இயல்பை வந்து தடுக்குது. உயரத்திலிருந்து பள்ளத்தை நோக்கி தண்ணி போகிறது இயல்பு. இயற்கை வந்து எல்லாத்தையும் சமன்படுத்திக்கிட்டே இருக்குது, நம்மளையும் சமன்படுத்துறது தான் இந்த கஷ்ட நஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்குது. நீங்கள் போராடலைன்னா உங்கள் இயல்பு தன்னால் இயற்கையே மாற்றிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். நம்ம போராடி அதை தடுக்கிறோம், அதை இயற்கையினுடைய செயல்பாட்டை தடுத்துட்ருக்குறோம். இங்கே அக சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா இயல்பு தன்னைத்தானே மாற்றி நம்ம ஒரு விடுதலையோடு வாழக்கூடிய நிலைக்கு நம்ம வந்துடுவோம். நாங்கள் அதே மாதிரி இப்போ ஒரு பொறாமை வருது, பொறாமைங்கிறது இப்போ சொசைட்டி முழுக்க அது வந்து சோசியலைஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 90% அவன் நல்லா வாழ்கிறான், நான் வாழ முடியலை அப்படிங்கிற பொறாமை இருந்துக்கிட்டே இருக்குது.
அந்த பொறாமை உணர்வு வந்து அது வந்து பொறாமை உணர்வு வரக்கூடாதுன்னு நினைக்கிறது நல்லதா, பொறாமை இருந்தால் இருந்துட்டு போகட்டும்னு சொல்கிறது நல்லதா? பொறாமை உணர்வை கண்டுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா பொறாமை உணர்வோடு மட்டும்தான் நீங்கள் இருப்பீங்க. அது அது இயல்புக்கு வருது, அது நேச்சரு. ஆனால் நான் செய்ய வேண்டிய வேலை வந்து யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு செயலில் நீங்கள் கரெக்டாக இருங்க, உணர்வு எப்படி வேணால் வந்துட்டு போட்டோம், அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். சமுதாயம் இப்படி கெட்டு போயிருக்கிறதுனால தான் சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த புரிதல் போய் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும், எல்லாருமே ஞானி ஆகிட்டாங்கன்னா இந்த சமுதாயத்தில் வந்து இந்த கஷ்டங்கிறதுக்கே மனக்கஷ்டந்தான் மிகப்பெரிய கஷ்டம். இந்த அகப்போராட்டம் தான் எல்லா உலக துன்பத்துக்கே காரணம், அகப்போராட்டம் தான். இப்போ நடக்கக்கூடிய கொலையாகட்டும் தற்கொலை ஆகட்டும் குற்றங்கள் அனைத்திற்கும் காரணம் அகப்போராட்டம் தான். மூலத்தை யோசித்து பார்த்தீங்கன்னா அகப்போராட்டத்தினால தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. விடுதலையோடு இருந்துட்டாங்கன்னா ஈஸியாக மற்றவங்க ஈஸி கோயிங்காக இருக்கும், லைஃப் வந்து ஈஸி கோயிங்காக இருக்கும். வேற சந்தேகம் இருக்குங்களா? ஆ, இப்போ ஒரு பிரச்சனைக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட அறிவு மூலமாக ஒரு முடிவு எடுத்துடுறோம், அந்த முடிவு வந்து மனசுக்கு திருப்தி அளிக்காத ஒரு முடிவுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த முடிவு எடுத்துட்டோம், இப்படி தான் பண்ண போகிறோம், இப்படி தான் ப்ராக்டிக்கலி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு மனசு வந்து அது திருப்தி அடையாததுனால அடிக்கடி அந்த தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், நீ வந்து இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி செய்யாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அது வந்தப்போ நம்ம எதுவுமே தாட்ஸ் நினச்சி நம்ம விட்டுறோன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து உனக்கு கமாண்ட் இஷ்யூ பண்ணுறேன், நீ வந்து அதை பற்றி யோசி, மறுபரிசீலனை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்குது. நம்ம இல்லை பரவாயில்ல அது வந்துட்டு போதும் அப்படியே விட்டாலும் அது சொல்லிக்கிட்டே இருக்குது. அதை நம்ம இக்னோர் பண்ணோம்னா அது வந்து உடல் ரீதியாக ரொம்ப பாதிப்பை உண்டாக்குது. அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது? அது வந்து விருப்பம் ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் அறிவு ஒரு மாதிரி சொல்லுதுன்னு கேட்குறீங்களா? இல்லை, ஆமாம், ஒரு விஷயம் வாங்க, ஃப்ரெண்டில் வாங்க. சந்தேகங்களுங்க, உட்காந்து உட்காந்துங்க, மைக் பக்கத்தில் வச்சுங்க. இப்போ வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு வந்து அறிவுபூர்வமாக ஒரு முடிவு எடுத்துடுறோம், அந்த முடிவு வந்து மனசுக்கு திருப்தி அளிக்கலை, சரிங்களா? சரி, இதுதான் பண்ண முடியும் ப்ராக்டிக்கலி பாசிபிள்னு சொல்லிட்டு அந்த முடிவை நம்ம எடுத்துடுறோம். அது எடுத்த பிறகு மனசுக்கு திருப்தி அளிக்காதனால அது வந்து மனசு வந்து அந்த தாட்ஸ் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது, நீ வந்து இந்த மாதிரி பண்ணு, இந்த முடிவை பரிசீல பண்ணு, மறுபடியும் யோசி அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேருந்து அந்த தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம இந்த புரிதல் மூலமாக நம்ம அதை இக்னோர் பண்ணிடறோம்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது வந்து நான் வந்து உங்ககிட்ட கமாண்ட் இஷ்யூ பண்ணுறேன், இதை பற்றி யோசி, இதை பற்றி மறுபரிசனை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. நம்ம அதை இக்னோர் பண்ணோம்னா உடல் ரீதியாக வந்து நிறைய ப்ரெஷர் அந்த மாதிரி வருது. ஸோ அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது? இப்போ இங்கே இப்போ மல்லிகை மகள் பிரசுரத்தில் வந்துங்க சுபவரம்னு ஒரு மேகசின் புதுசாக வந்துட்டுருக்கு. அதில் வந்து ஐயா வந்து ஒரு ஆர்டிக்கிள் எழுதி கொடுத்துட்ருக்காங்க, அதை வந்து நாங்கள் தான் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதில் வந்து ஒரு ஆர்டிக்கிள் வந்து உங்களுக்கு சரியான பதிலாக இருக்கும். விருப்பத்தின்படி செயல்படுவதா அறிவின்படி செயல்படுவதா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா மனசு எப்படி இயங்குதுன்னு கேட்டிங்கன்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். வேதத்தில் அப்படி சொல்கிறாங்க, நான்கு வகையாக இயங்குது: மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். மனம் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா மனசு எல்லாத்தையும் காட்டும். மனசு வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாலு நாள் லீவ் கிடைக்குதுன்னு வச்சுக்கிங்க, உங்கள் ஆஃபீஸில் மனசு சொல்லும் நாலு நாள் டூர் போகலாம், இன்னொரு மனசு சொல்லும் இல்லை நம்ம கிராமத்துக்கு போய் நம்முடைய சொந்தக்காரங்களாம் பார்க்கலாம், இன்னொரு மனசு சொல்லுது இல்லை இல்லை வீட்டில் இருக்கிற பெண்டிங் வேலையெல்லாம் முடிக்கலாம் அப்படி சொல்லுது, இன்னொரு மனசு சொல்லுது இல்லை டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கலாம் சும்மா அப்படின்னு, இந்த நாளையும் சொல்லுது. மனசுனால் எல்லா ஆப்ஷன்ஸும் காட்டும், அதை காட்டுறதுனால தான் நம்ம ஆப்ஷன்ஸே செலக்ட் பண்ணவே முடியும். மனசு அப்படி காட்டலன்னா செயல்படவே முடியாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மனசுடைய இயல்பு நாளையும் காட்டும். அதில் வந்து எது சரின்னு உங்கள் அறிவை வச்சு முடிவு எடுக்கிறீங்கள, அதுக்கு பேர் வந்து புத்தி. புத்தி வச்சு முடிவு பண்ணுறோம் இந்த வேலை செஞ்சால் சரி அப்படின்ட்டு. புத்தி முடிவெடுச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்கள் புத்திக்கு தகுந்த உங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடியது தான் சித்தம். சித்தம்னா நம்முடைய இயல்பு. நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கு தகுந்த எனர்ஜியும் அது கொடுக்கும். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம்,
ஒரு தூரத்தில் ஒரு கூட்டம், எல்லாம் வண்டி ஒன்று விழுந்து கிடக்குது, நாலஞ்சு பேர் நின்றுட்டுருக்காங்க. அந்த இடம் பார்த்தாவே ஒரு ஆபத்தாக தெரியுது. ஓகேங்களா? நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க? நீங்கள் எந்த என்ன முடிக்கலாம், போய் என்னன்னு பார்க்கலான்னு ஒன்று சொல்லுது. இல்லை இல்லை, போனால் நமக்கு பிரச்சனை, இந்த இடம் சேர்ந்து போய் போயிடலான்னு ஒன்று சொல்லுது. ரெண்டு முடிவை, ரெண்டு இதை மனசு காட்டுது. நீங்கள் அங்கே போக வேணான்னு முடிவெடுத்தீங்கன்னா, இந்த இடம் போயிடலான்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு பயத்தை உண்டாக்கும். சித்தம் பயத்தை கொடுத்து மாற்று வழியில் உங்களை அனுப்ப பார்க்கும். என்னான்னு போய் பார்க்கலாம், நமக்கு வேண்டப்பட்டவங்க அங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதுவும் பாதிப்பாட்டுருக்குது, என்னான்னு பார்க்கலான்னு முடிவெடுத்திங்கன்னா, அந்த முடிவுக்கு தகுந்த எனர்ஜியை வந்து சித்தம் கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். உங்கள் புத்தி பின்னாடி தான் உங்கள் சித்தம் வேலை செய்யுது. ஓகேங்களா? இப்போ அறிவுக்கு பின்னாடி நம்முடைய விருப்பம் போகிறது தான் சரியான பதில். ஏன்னு கேட்டிங்கன்னா, விருப்பம் என்பது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. விருப்பத்துக்கு பின்னாடி புத்தி போச்சுன்னா, அறிவு போச்சுன்னா, தன்னை மாற்றிக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் சின்ன வயசுலேருந்து அவருடைய இது, நான் வந்து படித்து டாக்டர் ஆகி ஏழை மக்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. கஷ்டப்பட்டு படிக்கிறாரு, படித்து டாக்டர் ஆகிடுறாரு. அவருக்கு விருப்பம் அது, டாக்டர் ஆகிட்டார். டாக்டர் ஆன விட்டி தான் ஒரு வருஷம் நல்லா போச்சு, ரெண்டு வருஷம் நல்லா போச்சு. அப்புறம் எப்போ பார்த்தாலும் பேஷண்ட்டையே பார்த்துட்ருக்குறோம். நம்ம டாக்டர் ஆனதுக்கு பதிலாக ஒரு இன்ஜினியராக இருந்தோம்னா சண்டேலாம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. யாருமே அவங்க இருக்கிற நிலையை வந்து விரும்புகிறதே கிடையாது. இருப்பதை புறந்தள்ளி இல்லாததை தான் விரும்பிட்டுருக்கிறாங்க. இன்ஜினியர் ஆனவர் டாக்டரை பார்த்து புறமப்படுறாரு, டாக்டர் ஆனவர் இன்ஜினியர் பார்த்து புறமப்படுறாரு. நாங்கள் விருப்பத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். அறிவுக்கு பின்னாடி இது தான் சரி, இது செய்கிறது தான் கரெக்டுன்னு முடிவு பண்ணி அதை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் விருப்பம் உங்களுக்கு துணைக்கு ஹெல்ப்புக்கு வந்துடும். இப்படி தான் மனதனுடைய செயல்பாடு இருக்குது. அறிவுக்கு பின்னாடி தான் விருப்பம் போகணுமே தவிர, விருப்பத்துக்கு பின்னாடி அறிவு போகவே கூடாது. இப்போ நீங்கள் ஒரு முடிவெடுக்கிறீங்க, அறிவின்படி ஒன்று சரின்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா அதை செய்யுங்க. இது தான் செஞ்சாலும் முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கான எனர்ஜி வரும். வேறு ஒன்று செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு முடிவெடுத்திங்கன்னா, மறுபரிசீலனை பண்ணு மனசு சொல்லிகிட்டே தான் இருக்கும். ஒரு சின்ன உதாரணம், நீங்கள் உங்கள் நண்பர் வீட்டுக்கு போகிறீங்க. நண்பர் வீட்டுக்கு போய் தங்கலாண்டு போகிறீங்க, வெளியூரில் இருக்கிறார் போகிறீங்க. நீங்கள் வீட்டுக்கு போய் சேரும் மணி வந்து சாயந்தரம் ஒரு 6:30 ஆகிடுச்சு. உங்கள் நண்பர் வீட்டை வெளியே பூட்டிட்டு வெளியே எங்கேயே கிளம்புறத தயாராகிட்டு இருக்கிறாரு. நீங்கள் போனவுடனே, அட வாப்பா வாப்பாங்கிறாரு. வந்து ஏப்பா, நானே டயர்டாகிறேன், நீ எங்கே வெளியே கிளம்புறியா? ஆமாம், ஒரு அர்ஜென்ட் வேலையை வெளியே போகணும், வரத்துக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறாரு. சரி, நீ உள்ளே ரெஸ்டடு, தாப்பால் போட்டுக்க. இல்லை இல்லை, நீ வெளியே பூட்டிகிட்டு போயிடு, நீ வந்து எழுப்புறப்ப நான் டயர்டாக தூங்கிட்டுருப்பேன், என்னால் திறக்க முடியாது, நீ வெளியே பூட்டிகிட்டு போய்டு, நீயே வந்து தொடர்ந்து உள்ளே வந்துக்க, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வெளியே பூட்டி உங்களை உள்ளே வச்சுட்டு வெளியே பூட்டிட்டு கிளம்பிட்டார். அவர் வரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு மேலாகும். நீங்கள் அப்பாடா நல்லா ரெடி பண்ணிட்டு போய் ஒரு பெட்ரூம், உங்களுக்கு தெரியும் அந்த வீடு இன்னும் பழக்கப்பட்ட வீடு, ஒரு பெட்ரூம்குள்ளே உள்ளே போகிறீங்க. உள்ளே போனால் பெட்டில் வந்து ஒரு பாம்பு படையெடுத்துட்டு நிற்குதுன்னு வச்சுக்கிங்க. அவ்வளோ பெரிய பாம்பு நீங்கள் பார்த்ததே இல்லை, ரொம்ப ஆக்ரோஷமாக நின்றுட்டு இருக்குது, பயந்து நடுங்கிறீங்க. இப்போ உங்களால் வெளியே போகவும் முடியாது, ஏன்னா வீட்டை பூட்டிட்டு போயிட்டாங்க, ரெண்டுமும் பூட்டு போயிட்டாங்க. இப்போ கதவு மட்டும் திறந்துருந்தா, நீங்கள் உன் ஃப்ரெண்டு வேணாம் யாரும் வேணான்ட்டு இந்த நேரம் எங்கேயோ ஓட்ட எடுத்துருப்பீங்க. இப்போ இந்த ரூமில் தான் பாம்பு இருக்குது, பக்கத்து ரூமில் போய் படுத்துங்களாங்கிற எண்ணமும் வராது, பயமாக இருக்கும். போய் படுத்து அது வராது, அது அங்கே வந்துச்சு என்ன பண்ண பயம் வந்துடும். இப்போ என்ன பண்ணுவோம், எந்த வாய்ப்பும் இல்லை, வாய்ப்பு இல்லைன்னு முடிவு பண்ண விட்டுத்தான் அந்த பாம்பையே நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த பாம்புட்டிருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகலாம், இந்த பாம்பு என்ன பண்ணுது, அதனுடைய செயல்பாடு என்ன அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, அதுவும் அப்போ தான் தெரியும் உங்களை பார்த்து பயந்துட்டுருக்குதுன்னு. ஆனால் நீங்கள் ஓட்டு வழியாக வெளியே போக முடியாது, ஆனால் பாம்பு போகலாம்ல, அது என்ன பண்ணுவோம், பயந்துட்டுருக்கு தெரியும், அது பார்க்கும். இது வழி இல்லைன்னா என்ன பண்ணும், அழுங்காமல் சந்து வழியாக வெளியே போயிடும். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறவர்களும் நீங்கள் மறுபரிசீலனை பண்ணலாம் நினச்சிட்ருப்பீங்க. அறிவுபூர்வமாக புத்திபூர்வமாக ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா, அதுதான் சரின்னு முடிவெடுத்த விட்டு உங்களுக்கு அந்த முடிவோடு நின்னீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே அது சப்போர்ட் பண்ணும். நீங்கள் இன்னும் 2-3 ஆப்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறவர்களும் நீங்கள் இன்னும் முடிவு எடுக்கலன்னு அர்த்தம், மறுபரிசீலனை பண்ணலாங்கிற எண்ணம் தான் வரும். எப்பயுமே அறிவுக்கு பின்னாடி விருப்பங்கள் போகிறது தான் சரி, புத்திபூர்வமாகவும் முடிவெடுங்க. சில பேர் கேட்குறாங்க, எனக்கு உள்ளுணர்வு சொல்லிச்சு நான் செய்யலாமா?
உள்ளுணர்வு செஞ்சு ஒருத்தங்க முன்னேறலாம், அடுத்தது பெரிய ஆபத்து கூட வரலாம். உங்கள் உள்ளுணர்வு சொன்னால் கூட உங்கள் அறிவுக்கு ஒத்து போகுதான்னு பாருங்கள். போனால் மட்டும்தான் எந்த வேலையாக இருந்தாலும் செய்யணும். கடவுள் கொடுத்துருக்கிறத அறிவே இதுக்கு தான், சிந்தனை புறத்தில் சிந்தனை பண்ணி வேலை செய்கிறது தான் அறிவு கொடுத்துருக்குதே தவிர, இல்லை இதுக்கு அறிவு இறைவன் கொடுத்துருக்காங்க. நம்ம இருக்கிற அறிவை வந்து புரட்சியிலே தான் பயன்படுத்தணும், அகத்தை பயன்படுத்துறதுக்கு இல்லை. மனசுங்கிறது இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய கருவி, அந்த கருவி ரிப்பேர் பண்ணுற வேலை நமக்கு வேணாம். அதை பயன்படுத்தி வெளி வேலையை செய்யலாம். நம்ம அறிவு வந்து வெளி வேலைக்கு தான். ஒவ்வொரு ஆயின்மெண்ட்டில் பாருங்கள், எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லின்னு போட்டிருப்பாங்கள்ல, அறிவுக்கு அதை வச்சுக்கிங்க, எக்ஸ்டர்னல் யூஸ் தான். அறிவை கொண்டு மனசை எப்பயுமே அறிவை உள்ளேயே கொண்டு போக வேணாம். முடிச்சுக்கலாமா? மணி 3 ஆயிடுச்சுன்னா அடுத்து வந்து நம்ம ஒரு பிரேக் அப்புறமா, இல்லை இவர் இன்னும் ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க. ஆ, அவங்க ஒரு சந்தேகம் கேட்குறாங்க, அப்படி கொஞ்சம் மைக் அப்படி கொடுங்க. பழக்கத்தான் முடிஞ்சிச்சு இல்லை, ஒரு பழத்தை வச்சு உங்களுக்கு உதாரணம் சொல்லலாம்னு நினச்சிட்டேன் ஜி. ஆ, சொல்லுங்க. வந்து பேஷனுக்கு பின்னாடி போகிறது கரெக்டா, இல்லை வந்து நீங்கள் அறிவு பூர்வமாக வந்து ஒரு முடிவெடுக்கிறோம், இல்லை இந்த வேலை பார்த்தா நல்லாயிருக்கும், இல்லை இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம், அப்போ வந்து எப்படி முடிவெடுக்கணும்? இப்போ பேஷன் பின்னாடி போகிறது நீங்கள் சொன்னீங்க, அறிவுபூர்வமாக முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி இதுக்கு எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? பேஷன்னா என்ன? அது விருப்பமா? ஆர்வம் ஆகுதுங்க. தொழில் சம்பாரித்து வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அடிப்படையாக நமக்கு பணம் வேணும், அதுக்கு வந்து அறிவுபூர்வமாக முடிவெடுங்க. மனம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நம்ம எப்பயும் வரட்டுத்தன்மையாக இல்லாமல் பேஷனாக இருக்கிற மாதிரி எதை பொழுதுபோக்காக வச்சு செய்யுங்க. அதை வந்து ஊறுகாயாக வச்சுக்கிங்க, நல்ல தொழிலை வந்து சாப்பாடாக வச்சுக்கிங்க. மாற்றிட்டிங்கன்னா அல்சர் வந்துடும். அதாவது நான் வந்து தொழில் தான் செய்வேன் அப்படின்னு ஓய்வு நேரத்தில் கூட தொழிலை பற்றி சிந்தனை பண்ணாதீங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஆடுங்க, பாடுங்க. பிடிச்ச வேலையை டிராயிங் எனக்கு பிடிக்கும் வரைங்க, எழுத்து எனக்கு பிடிக்கும் எழுதுவேன், எழுதுங்க, படிக்கிறது பிடிக்கும் படிங்க. இதெல்லாம் வந்து மனதுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும், அதுக்காக செய்யுங்க. ஆனால் அதை மெயினாக்கி சம்பாத்தியம் இல்லாத ஒரு இதில் வந்து மெயினாக்கி இதை வந்து கோட்டை வெட்ட வேணாம். எப்பயுமே வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை, நம்மளை சார்ந்த நம்ம குடும்பத்துக்கு நம்ம வந்து சப்போர்ட்டாக இருக்கணும். அதுக்கு நமக்கு அடிப்படை தேவைக்கு நமக்கு பணம் வேணும், சம்பாதிச்சாகணும். அதை புத்திபூர்வமாக சிந்தனை பண்ணி எடுத்துக்கோங்க. பேஷனாக இருக்கிறத வந்து ஓய்வு நேரத்தில் நம்ம எனர்ஜிக்காக, நம்முடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வச்சுக்கோங்க. எது இது? ஆ ஆ, சொல்கிறேன் சொல்கிறேன். இல்லை இது என்னென்னா, எப்போ அதாவது எப்போ சரியாக தவறான்னு வந்தாவே அது மனசு தான். புத்திபூர்வமாக முடிவெடுத்தீங்கன்னா அதில் டவுட் வரக்கூடாது. ஆனால் ஒரு விஷயம், புத்திபூர்வமாக எடுத்து ஒரு காரியத்தை செஞ்சு ஃபெயில் ஆகிடுச்சிங்க, தப்பு இல்லை, அடுத்தது அதுலேருந்து தான் கற்றுக்க போகிறோம் நம்ம. நீங்கள் செய்கிறதெல்லாமே சக்ஸஸ் ஆகும்னு யாரும் சொல்ல வரல, ஃபெயில் ஆகும். அதுலேருந்து கற்றுக்கிட்டு அடுத்து வேறு மாதிரி முடிவிடுங்க. எப்போ எடுத்தாலும் புத்திபூர்வமாக எடுத்திங்கன்னா தான் சரியான பாதையில் நம்ம போயிட்டுருக்கிறோன்னு அர்த்தம். உங்களுக்கு டவுட் வந்தாவே அங்கே புத்திபூர்வமாக முடிவு எடுக்கலைன்னு அர்த்தம். நீங்கள் உங்களுக்கு இன்னொன்று, எப்போ உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுதோ அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள், அந்த துறை சார்ந்த நல்ல ஆலோசனை வழங்குறவங்க யாராக இருந்தாலும் அவங்க கூட போய் ஆலோசனை கேளுங்க, தப்பு கிடையாது. உங்களுக்கு இல்லை இல்லை, நான் சொல்ல வர்றது என்னான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சந்தேகம் வரும்போது ஆலோசனை, அதில் நல்லவங்களாக பார்த்து கேளுங்க. அதுலேயும் வந்து சம்பாதிக்கணும் நோக்கத்தில் வந்து சிக்கோடுறவங்களாக பார்த்துறாதீங்க. நம் சரி, அதை வந்து புத்தி கொள்முதலாக வச்சுக்கிட்டு அடுத்து நல்ல ஆளாக தொழவுங்க. புறத்தை பொறுத்த வரலும் நாம் தினசரி நாம் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த நாள் கற்றுக்கிறோம், நாளைக்கு கற்றுக்கிறோம். புறத்தில் நாம் இறக்கும் வரை கற்றுக்கொண்டு தான் இருக்க வேண்டும். அகத்தில் தான் வேலையை முடிச்சிட்டோம், இங்கே கற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எப்போ உங்களுக்கு நம்ம இயலாமையை புரிஞ்சிட்டிங்களோ அந்த வினாடியே நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் முடிந்து விட்டது, அகத்தை பொறுத்த வரலும். ஆனால் புறத்தை பொறுத்த வரலும் இறக்கும் வினாடி வரை நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதில் வந்து எந்த மாற்றமே கிடையாது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா,
கொடுத்துட்டு நான் பேசிட்டு போது சொன்னேன், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுனா என்ன, இந்த உலகத்தில் எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முடியுமா? எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முடியாதுன்னு எப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான அடையாளம். எப்போ நீங்கள் வந்து அகத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் உங்கள் முயற்சியை கைவிடுறீங்களோ அப்போ நீங்களும் இயற்கையின் ஒரு அங்கமாக மாறிவிடுகிறீர்கள். கடவுளை அடைகிறேன், இறைவனை அடைதல் அப்படின்னு என்னன்னு கேட்டாங்க. எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இறைவனை அடைதல்னு என்ன அர்த்தம், இறைவன் வேறு நாம் வேறா? நீங்கள் எப்போ அந்த முயற்சியை கைவிடுறீங்களோ அப்போ நீங்களும் இறைவனின் ஒரு அங்கம். நீங்கள் முயற்சி எடுக்கிறப்ப தான் நீங்கள் அதிலிருந்து பிரிஞ்சு மனதளவில் பிரிஞ்சு நின்று தொலைவிட்டுருக்கிறீங்க. இன்னும் சொன்னால் நான் வந்து மூலத்தை அடைகிறது, என்னுடைய மூலம் வந்து இறைவன், இறைவன் அடைகிறது ஒன்றுமே கிடையாது, அதனுடைய வெளிப்பாடு தான் நாம் எல்லாரும். ஒரு லைட் இருக்குதுன்னா அதுலேருந்து வரக்கூடிய வெளிச்சம் தான் வெளிப்பாடு. வெளிச்சம் போய் முடி லைட்டை அடையணும்னு ஒன்றுமே கிடையாது. நம்ம வெளிப்பாடுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம உள்ளே சும்மா இருந்தாவே போதும், நம்ம செயல்பாடெல்லாம் இறைவனுடைய செயல்பாடு தான். நீங்கள் கும்பிடுங்க வேணான்னு சொல்ல வரல, இந்த கும்பிட்றது என்ன புறக்காரியத்துக்காக கும்பிடுங்க. ஏன்னா வந்து எத்தனையோ எனர்ஜிக்கல் லெவலில் இருக்காங்க, சாமி என் பையன் நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும், நான் வந்து இவ்வளோ சாதனைகள் பண்ணணும், நான் இந்த மாதிரி புறத்தில் வந்து இவ்வளோ அச்சீவ்மெண்ட் வச்சுருக்கிறேன், இதெல்லாம் அடையணும்னு பண்ணுங்கள். மனசு அமைதியாக வச்சுக்கணும் சாமின்னு வேண்டாதீங்க, எனக்கு கோபமே வரக்கூடாதுன்னு வேண்டாதீங்க, அதெல்லாம் தேவையில்லாதது. நீங்கள் என்ன வேணாலும் வேண்டுங்க, ஆனால் வந்து உங்கள் பேங்க்கில் எல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு கடவுள் கொடுப்பாரு. அது ஆகாமிய கர்ம புக்கு வாங்கி படிங்க, எவ்வளோ வேணால் வேண்டலாம், உங்களுடைய பிராரத்த கர்மாவில் இருந்துச்சுன்னா கடவுளும் உங்கள் மேலே பரிதாபப்பட்டாருன்னா அதுலேருந்து மாற்றி இன்டர்சேஞ்ச் பண்ணி தருவார், ரீ அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தருவார். அங்கே ஸ்டாக்கே இல்லைன்னு வச்சுங்க, கொடுக்க முடியாது. நம்முடைய செயல் வந்து நம் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய கர்மம் என்னன்னு நமக்கு தெரியாது. நான் வந்திருக்கிறது வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன கர்மனா நிகழ்ந்தால் தான் தெரியும், நிகழ்த்து மாதிரி என்ன கர்மம்னு தெரியாது. ஆனால் நமக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம கையில் இல்லை, அதுதான் கர்மம். அந்த சூழ்நிலையில் நாம் எப்படி செயல்படலாங்கிற சுதந்திரம் நம்மகிட்ட இருக்குது. நான் நல்லதே பண்ணுறேங்க, எனக்கு மோசமான சூழ்நிலையே வருதுன்னா என் கர்மம் அப்படி இருக்குது, அந்த சூழ்நிலைக்கு எது சரியோ அதை செய்யக்கூடிய சுதந்திரம் நம்ம கையில் இருக்குது, இதுதான் ஆகாமிய கர்மம். எவ்வளவு மோசமான நிகழ்வு வந்தாலும் நான் சரியான செயலை செய்வதன் மூலம் என்னுடைய ஆகாமியத்தின் மூலம் என்னுடைய விதியே நம்ம மாற்றலாம். எப்பயும் நம்ம நல்லதே செய்யணும், அதை செஞ்சால் போதும். நீங்கள் வந்து கடவுள்கிட்ட வேண்டதை விட உங்கள் செயலை வந்து நல்ல செயலாகவும் ஒரு புண்ணிய செயலாகவும் மாற்றினீங்கன்னா கடவுள் தன்னுடைய கச்சைகளை இறுக்கி கட்டி கொண்டு உங்களுக்கு உதவி கூறுவாராம், அப்படி சாஸ்திரத்தை சொல்லி வச்சுருக்காங்க. நீங்கள் நல்ல காரியம் செய்ய வந்தீங்கன்னா இறைவன் தன் உடுப்பை இறுக்கி கட்டி கொண்டு உங்களுக்கு உதவி கூறுவாராம். இயற்கையோடு ஒத்து போகிறதுங்கிறது இதுதான். வேற சந்தேகம் இருக்கா இல்லை அடுத்து நம்ம வந்து இது போகலாமா? ஆ கேளுங்க. மைக் எடுக்கணுங்க. ஐயா எந்தங்க மைக். ஒருவருடைய இயல்பு அந்த இயல்புக்கேற்ற செயல் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது, ஒரு ஞானம் அடைந்த நம்மளை மாதிரி உள்ளவங்களுக்கு. ஆனால் அவருக்கு வந்து ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்தா தான் நம்மளுடைய இதில் அவர் கிராஸ் பண்ணுறதை நிப்பாட்டுவாருங்கிற மாதிரி இருந்தால் அப்போ அந்த செயலை வந்து நம்ம அறிவுபூர்வமாக அவரை தண்டிக்கிற செயலை நம்ம செய்யலாமா? இல்லை கேள்வி வந்து என்ன சொல்கிறீங்க, ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஒருவருடைய இயல்பு அந்த இயல்புக்கேற்ற அவருடைய செயல் ரெண்டுமே வந்து அவர் மாற்றிக்கிற மாதிரி இல்லை. நம்ம இப்போ ஞானம்னா ஒரு புரிதல் ஏற்பட்டவங்க நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் இது அவர் தவறு செய்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் நம்ம என்ன தான் அவரை வந்து சொல்லி அவரோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம், ஆனால் அவங்க அதை பொருட்படுத்தாமல் திருப்பி திருப்பி நம்மளுடைய உரிமையிலேயே அவங்க வந்து கிராஸ் ஓவர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா, நம்மளை பாதிப்பு உண்டாக்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா, அவங்கள வந்து தண்டிக்காதான் அவங்கள வந்து அவங்கள்டருந்து நம்ம தற்காத்துக்கிற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த மாதிரி தண்டனை கொடுப்பது சரியா? அதாவது ஒருத்தருடைய இயல்புனால அவருடைய செயல் வந்து நம்மளை பாதிக்கலை, சமுதாயத்தை பாதிக்கலைன்னா அதை ஒன்றும் பண்ண தேவையில்லை.
பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக அவர் குற்றம் பண்ணுறாருன்னா அதுக்கு அந்த தண்டனை வந்து நம்ம கொடுக்கறது தப்பே கிடையாது. நாம இல்லை, கவர்மெண்ட்டை அது என்ன முறையோ அந்த முறையில் பண்ணுறது தவறு கிடையாது. ஆ, இந்த பணம் எது கொண்டாந்து வச்சிங்க முடிவும் பேசவே இல்லை அப்படின்ட்டாங்க. ஒரு கதையும் சொன்னேன், அந்த கதையிலையும் விட கொடுக்கவே இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த ஞானி நான் சாப்பிடவே இல்லைன்னு சொன்னார், ஆனால் அதுக்கு முன்னாடி தான் வெட்டு வெட்டுன்னு வெண்ணையும் தயிரையும் குடித்தார். அது என்னென்னா, இந்த நான் தத்துவத்தை சொல்கிறதுக்கு தான் அந்த கதையே வந்து வேதத்தில் சொல்லியிருக்காங்க. சனத்துக்கு சனம் இந்த நான்கிறது மாறிக்கிட்டே இருக்குது, புது புது நான் தோன்றிக்கிட்டு இருக்கு. பசியோடு இருந்த நான் அவர் இல்லை, சாப்பிட்ட நான் அவர் இல்லை. சாப்பிட்ட பிறகு நான் விரதம் இருக்கிறேன்னு சொல்கிறேன், நான் சாப்பிட்ட நான் இல்லை. இதெல்லாம் வந்து அகம் சார்ந்தது, அகம் சார்ந்து நிரந்தரமான நான் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது தான் அந்த கதை. புறத்தை பொறுத்தவரையிலும் நிரந்தரமான நான் தான். நான் நேற்று கடன் வாங்கிட்டு இன்றைக்கி வந்துவிட்டேன், கடன் வாங்கின நான் இல்லைப்பா, என்னை விட்டுருன்னு வச்சிங்க, யாரும் விடமாட்டாங்க. அது மாதிரி நான் வந்து ஆகுது, அந்த புறத்தில் வந்து நம்ம கமிட்மெண்ட் கமிட்மெண்ட்டு தான். அகத்தில் அந்த உணர்வுக்குடைய உணர்பவன் இருக்கான்ல, அவன் தான் மாறிட்டே இருக்கான். அந்த விளக்கத்தை கொடுக்க தான் அந்த கதை வந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இன்னொன்று, அனுபவம் அனுபவிப்பும் ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு முழுமைன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. முழுமை தான் உருண்டோடும், முழுமை தான் பிரவாகமாக போகும். அந்த முழுமை வந்து ரெண்டாக பிரிகிறது வந்து ஒரு மாயை. அனுபவம் அனுபவிப்பும் சேர்ந்தது தான் ஒன்று, அனுபவம் வேற அனுபவிப்பன் வேறன்னு பார்க்குறது வந்து ஒரு மாயை. மனம் வந்து மாயையை காட்டுது, அது மாயைன்னு தெரிஞ்சுக்கிறதுனால அது காட்டாமல் இருக்குமான்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக காட்டும். மாயின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். இப்போ மாயைன்னு தெரிஞ்சுக்கிறதுனால நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்போம். இப்போ நம்ம ஒரு ரோட்டில் போகிறோம், ஒரு இடத்துல வந்து நீர் தடாக இருக்கிற மாதிரி தெரியுது, தூரமாக ஒரு பள்ளத்தில் நீர் இருக்கிற மாதிரி தெரியுது. நமக்கு நீர் தேவைப்படுது, அதை நோக்கி போகிறோம். அந்த இடத்துல போய் பார்த்தா தண்ணி இல்லை, ஓ அது காணல் நீர்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வெயில் வெயில் படுறதுனால அது காணல் நீர் ஏன் தோன்றுறது தெரியுங்களா? வெப்பத்தில் வந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் மிக்ஸ் ஆகும்போது H2O வந்து சேர்ந்து அங்கே தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது. அது இதனால அப்படி தெரியுது, சயின்டிஃபிக்காக சொல்லுவாங்க. இது வந்து அது மாயை, அது காணல் நீர்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ரோட்டில் போனால் தெரியாதா? தெரியும். ஆனால் காணல் நீர்னு தெரிஞ்சால் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். நம்ம மனசு மாயையும் தெரிஞ்சனால என்ன பண்ண மாட்டோம், முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், அவ்வளோதான். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, முழுமைங்கிறது என்ன? இப்போ இந்த பழம் இருக்குங்க, இதை வந்து இப்போ ஈஸியாக பாருங்கதா, ஈஸியாக உருண்டு போயிடுது. அனுபவம் அனுபவிப்பும் ஒன்றா இருக்கிற பொருளும் அங்கே போராட்டமே இல்லை, ஈஸியாக ஃப்ளோ ஆகிடும் உங்களை விட்டு. அனுபவிப்பேன் அனுபவத்தை வந்து எதுக்குறான்னு வச்சுக்கிங்க, இந்த அனுபவம் எனக்கு பிடிக்கலன்னு இந்த பழத்தை ரெண்டாக கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கிங்க, ஓடுமா? கட் பண்ணி வச்சுட்டாங்களா? இது எப்படி உருட்டினாலும் ஓடாது. இப்போதா நீச்சு, இதையும் நீச்சு, ரெண்டும் போராடும்போது அங்கே ஓட்டம் இல்லை. ஆனால் ரெண்டும் போராடாமல் இருக்கும்போது ரெண்டும் ஒன்று தான். இப்போ போயிடுச்சு, முழுமை வந்து ஈஸியாக உருண்டோடும். உருண்டோடும் கல்லுக்கு எடை கிடையாதுன்னு ஃபிசிக்ஸில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ரன்னிங் ஸ்டோன் இஸ் நோ கே நோ கெய்னா நோமா ஆ ஆ அதாவது உருண்டோடும் உருண்டோடும் கல்லுக்கு எடை கிடையாது. உங்கள் மனசில் எந்த எண்ணங்கள், எந்த உணர்வுகள், எந்த அனுபவங்கள் உங்களை விட்டு பிரவாகமாக போயிட்டுருக்கோ அது வந்து மனசில் பாரமாக இருக்காது, ஃப்ளோவாக இருக்கும். இது வந்து ரிசல்ட்டு. நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரே பகுதி நம்முடைய இயலாமை தான். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண தேவையில்லை, ரெண்டையுமே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? இந்த புரிதலோடு இருங்க. அடுத்தது சேலத்தில் வந்து ஜனவரி 24, 25, 26 மூன்று நாள் ஒரு கேம்ப் வச்சுருக்கோம், ஸ்ரீ பகவத்தையா நடத்துகிறாங்க, நாங்களும் அதில் வருவோம். மூன்று நாள் கேம்ப். இப்போ வந்து இந்த ஒரு நாளில் என்ன உங்களுக்கு கொடுத்தோமோ இதை வந்து எலாபரேட்டாக பொறுமையாக டைம் விட்டு இதை பற்றி நீங்களும் சிந்தனை பண்ணுவீங்க. இரவில் நிறையா டிஸ்கஷன் நடக்கும். ஒரு இயற்கை சூழலோட ஐயாவோட ஒரு வாக்கிங் போயிட்டு ஒரு ஞானியோட கலந்து நாமளும் நம்முடைய பர்சனல் சந்தேகத்தெல்லாம் கேட்டு ஒரு தெளிவுபடுறதுக்கு அற்புதமான வாய்ப்பு. நான்லாம் பகவத்தையா வாழ்ந்துட்டுருக்க காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறேங்கிறதே மிகப்பெரிய ஒரு புண்ணியமான செயலாக கருதுகிறோம்.
இந்த வகையில் அவரை கூட இருந்து அவரை சந்தித்து அவர் கையால் ஞான முகாமில் கலந்துக்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு. வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். அடுத்து இன்னும் ரெண்டு செஷன் இருக்குது, நம்ம அதை இன்னும் பார்ப்போம். இது சம்மந்தமான சந்தேகம் தான் கடைசியாக கேளுங்க, நம்ம ஆனந்த் வந்து பதில் சொல்ல இருக்கிறாரு என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி, இப்போ நம்ம ஒரு டீ சாப்பிட்டு வந்துடலாமா? எப்படி சாப்பிட்றலாமா? ஒரே ஒரு ஜீவமணி அனுபவம் அனுபவிப்பேன்னு சொன்னார்ல, இந்த ஃபேன் என்னங்க? சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இது அனுபவம். அந்த நிழல் என்ன? இது அனுபவிப்பான். இது அனுபவம், இது அனுபவிப்பான். இதோட நிழல் தான் எதுங்க? ஃபேனோட நிழல் தான் இந்த அனுபவிப்பான். இது சொல்லுது இந்த ஃபேனை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு. என்னைக்காச்சும் நடக்குமா? எது? இந்த நிழல் தான் அனுபவிப்பவன். அவன் வந்து இந்த ஃபேனை வந்து நான் நிறுத்திடுவேன்னு சொல்